வணக்கம்ப்பா. இதுவரைக்கும் நம்ம இலக்கணத்துல உள்ள அந்த 20 தலைப்புகள்ல உள்ள பகுதிகள்ல பெரும்பாலான பகுதிகளை பார்த்துட்டோம். மீதமுள்ள சில பகுதிகளை இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அதாவது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் என்பது ஐந்தாவது பகுதியாக இருக்குது. அந்த 20 பகுதி கொடுத்துருக்கிறதுல ஐந்தாவது பகுதியா அது இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு விதமான விடைகள் அங்க இருக்கும். அந்த நான்கு விடைகள்ல ஏதோ மூணுது ஒரே போல இருக்கும், ஒண்ணு மட்டும் வேறையா இருக்கும். அந்த மாதிரி உள்ள பொருந்தாத சொல்லை கண்டறிதல் என்பது அந்த பகுதி. இதுல பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு நம்ம வந்து விடை அளிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு குழு பெயர்கள் அது மாதிரி உள்ளதெல்லாம் இதுல நமக்கு அடக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லி பொருந்தாத அறநூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அகநானூறுன்னு வந்து அறநூல்ல வராது. இது போல நம்ம இன்னும் இந்த மாதிரி உள்ள வினாக்களுக்கு சரியான விடை அளிக்கணும்னா அந்த தொகுப்பு நூல்கள் இல்லைன்னா தொகுப்பான தகவல்கள் இல்லைன்னா ஒரே மாதிரி உள்ள காலத்தில் உள்ள ஆசிரியர்கள் இது போன்ற தொகுப்பை நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா இந்த பகுதிக்கு தெளிவான விடையை நாம் அளிக்க முடியும். அதனால அந்த தொகுப்புல உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இப்போ இரு வினை அப்படின்னா நல்வினை தீவினை, நன்மை தீமை அது அப்படின்னா இம்மை மறுமை. இம்மைனா இப்ப உள்ள வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு. மறுமைனா மறுபிறப்பு ஏதோ. அது போல இது வந்து இருமைங்கிற ஒரு வார்த்தையில இது அடக்கமாகும். இப்ப பாத்தீங்கன்னா இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனை யான் ஆகிய நீ நெஞ்சுநேர் குறுந்தகை பாடல் வரும். அது ஒரு அழகான பாடல். அதுல பாத்தீங்கன்னா தலைவி வந்து தலைவன் தன்னை விட்டு பிரிந்து அதாவது பரத்தையர் என்று சொல்லக்கூடிய அந்த வேற்று பொருட்பெண்டிர் பொருட்பெண்டிரோட ஒரு இல்லத்துக்கு சென்று வந்த தலைவனை தலைவி சேரும்பொழுது அவ சொல்றா, இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு சொல்லுவா. அதுல பாத்தி இன்றைக்கு காலம் மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மிகவும் ஒரு தன் சார்ந்த கணவனை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்காத அல்லது நினைக்க கூட செய்யாத ஒரு நிலைமை ஒரு பெண்மையை நாம் பார்க்க முடியுது. இன்றைக்கு நாளிதழ்கள்லாம் எப்படியெல்லாமோ செய்திகள் வருது. அந்த பெண் பாத்தீங்கன்னா அவ அதையும் குறிப்பா சொல்றா. எப்படி சொல்றான்னா, நீ ஆகியர் எம் கணவனை. பெண்கள் வந்து கணவனை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்கள் அந்த காலத்துல பரத்தையர் வீட்டுக்கு போனதா தகவல்கள் நமக்கு சங்க இலக்கியத்துல இருக்குது. அதனால அவ என்ன சொல்றா, நான் வந்து மனைவி, உன்னுடைய மனைவி என்று அவ சொல்லல. அவ என்ன சொல்றா, யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. நெஞ்சு நேர்பவளேனா உன்னுடைய மனதில் பிடித்தவளாக நான் இருக்க வேண்டும் என்று அவள் சொல்வதாக அந்த மிக சுவையான ஒரு காட்சியை நம்ம அந்த இலக்கியத்துல குறுந்தொகையில நம்ம பாக்குறோம். அதுதான் இம்மை இந்த பிறப்பு. மறுமைனா அடுத்து வரக்கூடிய எந்த பிறப்பிலும் நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று கேட்பதாக அந்த இருக்கும். அந்த இம்மை மறுமை என்ற சொல்லாட்சிக்காக நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்து இருவினை. இருவினைனா நல்வினை தீவினை. நல்ல செயல்கள், தீய செயல்கள், நம் கொள்ள கை கொள்ள வேண்டிய நல்ல செயல்கள், நாம் தவிர்க்க வேண்டிய தீய செயல்களை தான் இருவினை. இரு திணை நமக்கு தெரியும், உயர்திணை அகரிணை. ஆறு அறிவு பகுத்தறிவாகிய ஆறாவது அறிவுடைய மக்கள் முதல் மக்கள் தேவர் நரகர் இதெல்லாம் உயர்திணை. மற்ற உயிர் உள்ளவும் இது அற்றதும் அகரிணை என்று வரும். அடுத்து இரு சுடர். இரு சுடர்னா வனத்தில் உள்ள சூரிய சந்திரன், அதுதான் இரு சுடர். ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன். அதாவது இரு சுடர் என்ற சொல்லக்குரிய பொருட்கள் ஞாயிறு திங்கள். ஈரச்சம். ஈரச்சம்னா இரண்டு எச்சம். இரண்டு எச்சம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், வினை எச்சம், பெயரச்சம். பிறகு முக்கணி. அதாவது முக்கணின்னா ரொம்ப முதன்மையாக உள்ள மூன்று கனிகள், நிறைய கனிகள் இருக்குது ஆனாலும் முதன்மையா உள்ளது மா, வாழை. பிறகு முன்னீர். முன்னீர் அப்படின்னா மூன்று வகையான நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். மழை நீர் குறித்து போனால் கூட ஊற்று நீர் நமக்கு வந்து ஆற்று பெருக்கால் அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நால்வரி பாடல் இருக்கு. ஆற்று நீர் வந்து வராட்டா கூட ஊற்று நீர் வந்து மக்களுக்கு கை கொடுப்பதாக
இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு வரி பாடல் இருக்குது. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். பிறகு முப்பால். முப்பால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருக்குறள். திருக்குறள்ல மூன்று வகையான கருத்துக்கள், அதாவது அறக்கருத்துக்கள், பொருள் சம்பந்தமான கருத்துக்கள், அடுத்து இன்பத்துப்பால் எனப்படும் காமத்துப்பால், அததான் முப்பால். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்பது திருவள்ளுவர் மாலையில் உள்ள ஒரு தொடர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், மூன்று தொகுதிகளாக உள்ள திருக்குறள். அடுத்து முத்தமிழ். முத்தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மூன்று பிரிவு. இயல் தமிழ், அது வந்து உரைநடையை உள்ளடக்கியது. இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இசை வந்து பெரும்பாலான நூல்கள் இன்னும் நம்ம வந்து வெளிப்படையா பாக்குற மாதிரி வரல. பட் நாடகத்தமிழ் வந்து நாடக கலையை வளர்த்த பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதாச சுவாமிகள் போன்றவர்கள் அந்த நாடக கலையை வளர்த்ததை நாம் அறிய முடிகிறது. இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்பது முத்தமிழினுடைய விரிவு. முக்காலம், அதாவது வினை சொற்கள் காலம் காட்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த காலம் எதெல்லாம்னா, இறந்த காலம் முடிந்தது, இப்போ உள்ள நிகழ்காலம், நாளை உள்ள எதிர்காலம், அதாவது நேற்று, இன்று, நாளை, அதெல்லாம் வந்து முக்காலம். முச்சங்கம். முச்சங்கம்னா தமிழ் சங்கங்கள் உருவாக்கி தமிழை வளர்த்ததாக நாம் வந்து இலக்கியங்கள்ல படிக்கிறோம். முச்சங்கத்துல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கத்துல இறைவனே வந்து தானும் ஒரு புலவராக இருந்து தமிழ் வளர்த்ததாக செய்திகள் நமக்கு இருக்கு. அதே போலதான் தமிழவேள எனப்படும் முருகனும் கூட அதில் ஒரு புலவராக இருந்து வளர்த்ததாக நாம் பார்க்கிறோம். அது போக இந்த ஔவையார் மத ஔவையார்லாம் வந்துட்டு சரியா இருந்து வாழ்ந்து அவங்களோட பேசி அவங்க வந்து சிவபெருமான் ஆகி, அதாவது தன்னுடைய தந்தையிடம் இந்த கனி அந்த மாம்பழக்காக அதாவது மன வேறுபாடு கொண்டு முரண் கொண்டு கோவித்து கொண்டும் பழனி மலையில் இருந்ததாகவும், பிறகு ஔவையார் சென்று அவர்களுக்கு வந்து சமாதானம் செய்து அழைத்து வந்ததாகவும் எல்லாம் சங்க செய்திகள் நமக்கு இருக்குது. அடுத்து மூன்று முரசு. முரசு என்றால் இப்ப மைக் வச்சு எல்லா இடத்துல அனௌன்ஸ் பண்ற மாதிரி, அந்த காலத்துல முரசு அறைந்து அரசனானவன் தன்னுடைய அந்த அரசாங்க செய்திகளை மக்களுக்கு வெளியிடுவதாக உள்ளது முரசு. முரசு அறைந்து செய்தோம், இதனால் எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா அப்படின்னு சொல்லி டம் டம் டம்னு அடிச்சு சொல்லுவாங்க. அதுதான் முரசு. அந்த முரசு கட்டில கூட ஒரு புலவர் போய் முரசு வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு புலவர் போய் கண்ணயர்ந்ததாகவும், புலவர்களை போற்றக்கூடிய அந்த மன்னன் அவருக்கு கவறி வீசியதாகவும் கூட சங்க செய்தி இலக்கிய செய்தி இருக்கு. அதான் அந்த முரசு என்பது, அது கொடை முரசு, படை முரசு, மங்கள முரசு, மூன்று விதமான சூழல்களில் இயக்கப்படக்கூடிய அந்த முரசு. மூவகை மொழி, அது தமிழ் வாக்கியங்களில் வரக்கூடியது. தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி என்று மூன்று. மூ வண்ணம். மூ வண்ணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காவிய, வெண்மை, பச்சை. இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய நாட்டு தேசிய கொடியில பாத்தீங்கன்னா சஃப்ரான், ஒயிட், கிரீன். சஃப்ரான் அந்த காவி, ஒயிட் வெண்மை, கிரீன் வந்து பச்சை. இந்த மூன்று வண்ணங்கள் அடிப்படையான ஒரு சிறப்பிற்குரிய வண்ணங்கள். மூவிடம். மூவிடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதாவது ஒரு சொற்றொடரில் ஒருவன் தன்னை பற்றி பேசுவது தன்மை, தன் முன்னால் உள்ளவங்களை பத்தி சொல்றது முன்னிலை, இவன் அப்படி என்று சொன்னா அது முன்னிலை, அவன் அப்படி அங்கே அப்படின்னு சொன்னா அது படர்க்கை. சோ அந்த இடப்பெயர்கள் முன்னிலை, தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற வகையில் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. மூவேந்தர். மூவேந்தர் யாரு? சேர சோழ. பிறகு வினை பகாபதங்கள். பகாபதம்னா பிரிக்க முடியாத சொற்கள், அதுல வினை பகாபதங்கள் என்ன, உன், எழுது, காட்டு, படி, இதெல்லாம் உதாரணமா நம்ம பாக்குறோம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பிரிக்க முடியாது, அதனால இது பகாபதங்கள். அதிலும் வினை பகாபதங்கள் ஒரு செயலை குறிப்பதாக இருக்கிறது. உன், எழுது, காட்டு, படி, இதெல்லாம் வந்து வினை பகாபதங்கள். அடுத்து இடைப்பகாபதங்கள். மற்ற, போல, ஆள். உம்னா அவனும் இவனும் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடியது மற்ற, போல, ஆள், இதெல்லாம் வந்து இடையில வரக்கூடிய சொற்கள். பெயர் சொல் இல்ல, வினை சொல் இல்ல, இடைச்சொல். உரிப்பகாபதம். உரிச்சொல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த மிகுதியை குறிக்கக்கூடிய நனி, தவ, சால, உரு போன்ற இந்த ஈரெழுத்து சொற்களை நாம் பிரிக்க முடியாது. அடுத்ததாக நான் வகை சொற்கள் என்னென்ன, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த நான்கு வகை சொற்கள். நான் மறை. மறை என்றால் வேதம். என்னென்ன வேதம், ரிக், யசூர்,
சாம அதர்வன வேதங்கள், இந்த நான்கு வகை வேதங்கள். நாற்குணம், நாற்குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெண்களுக்குரிய நால்வகை குணமாக சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பயிர்ப்பு என்ற ஒரு குணம் பாத்தீங்கன்னா ஒரு கூச்ச சுபாவம், தனக்காக உள்ள ஒரு ஆண்மகன், தன் கணவன் தவிர பிறருடைய ஒரு கைப்பட்டா கூட உடம்பு வந்து கூசுமா, அந்த மாதிரி உள்ள ஒரு நிலை, கூச்ச நிலையதான் பயிர்ப்பு என்று சொல்றாங்க. அதே போல ஆண்களுக்குரிய நான்கு நால் வகை குணம் இருக்கு. அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, இது ஆண்களுக்குரிய குணமாக நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். பிறகு நாற்படை, நால் வகை படைகள். அந்த காலத்துல அரசர்கள் படை சிறப்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க, அதாவது படை வலிமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை. காலால் படைனா என்னன்னா மனிதர்களே, வீரர்களே போர் புரியுது. இது வந்து தேர்ல இருந்து பேர் அவங்க எல்லாம் போரிடுவாங்க. அடுத்து யானை மேல உட்கார்ந்து போறது, யானையே போரிடும்னு இல்ல, யானை மேல அமர்ந்த வீரன், அந்த யானையும் சேர்த்து கையாளக்கூடிய திறனுடையவனாக அந்த வீரன் இருக்க வேண்டும். அடுத்து போர் புரியக்கூடியவர், அடுத்து காலால் அவர்கள் தரையில நின்று வாள் முதலிய கருவிகளை வைத்து அவங்க போரிடுவாங்க. அதுதான் நால் வகை படை. படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை என்ற மனித படை. அடுத்து நால் திசை, நான்கு திசை என்னது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதெல்லாம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அடுத்து நானிலம், எப்படிங்க நானிலம், நம்ம ஐவகை நிலங்கள்னு பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் நால் வகை நிலங்கள். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்பது தொல்காப்பியம். சோ அந்த குறிஞ்சியும் அதாவது கலையும், அதாவது மலையும் காடும் சேர்ந்த ஒரு இதுதான் பாலை நிலம். அதனால அடிப்படையாக உள்ள நிலங்கள் நான்கு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாற்பால், நாற்பால்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிவுகள் வந்து சாதியின் அடிப்படையில இல்ல, அவரவர் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில தான் அந்த காலத்துல உள்ள பகுப்பு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஜாதிகள் வந்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்டவணையில பார்த்தோம்னா நமக்கே வந்து புரியாது. அத்தனை விதமான சாதி வந்து பெருக்கெடுத்து இருக்குது. மனிதர்களுடைய அந்த வாழ்விய நெறிகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறி போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் மேற்பால் ஒருவன் கற்கின் கீழ்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று ஒரு புறநானூற்று பாடல் இருக்குது. இந்த பாடலை எழுதியவர் பாத்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற அரசன். இப்ப எதுக்கு அந்த வேற்றுமை தெரிந்த நாற்பால், அதுக்காக தான் நம்ம இதை பாக்குறோம். வேற்றுமை தெரிந்த நாற்பால் எதுக்காக அந்த நாலு பிரிவும் பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசர் என்பவர் ஆள்பவன், அந்தனர் என்பவன் மறைகள் வேதங்களை ஓதுபவன், வணிகன் என்பவன் தொழில் செய்பவன், வேளாளன் என்பான் விவசாயம் செய்யக்கூடியவர். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்று சொல்லுவாங்க. அந்த அளவு அந்த வேளாளர் என்பவர் விருந்தோம்பலில் பண்பில் சிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவரவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில், அவரவர் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் தான் அன்றைக்கு காலத்துல பிரிவுகள் இருந்துச்சு. காலம் செல்ல செல்ல என்னாச்சுன்னா இந்த ஜாதி அடிப்படைங்கிறது மிகவும் பெருக்கெடுத்து ஒரு ஒரு இழிந்த ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ரொம்ப சாதி சண்டை அப்படிலாம் இருக்கு. மனிதர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழல் இல்லாத ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா கல்வி என்பது யாரையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதுதான் அந்த நான் சொன்ன பாடல். மேற்பால் ஒருவன் கற்கின் கீழ்பால் ஒருவனும் அவன் கண் படுமை. என்னன்னா ஒருவன் கல்வியில் அறிவில் சிறந்தவனாக மாறிவிட்டான் என்றால் அவன் எந்த இடத்துல உள்ளவன், என்ன சாதியில உள்ளவன் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கவே முடியாது. பாத்தீங்கன்னா கலெக்டர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களா இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜாதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். அந்த காலத்துல அந்தனர்கள் மட்டும்தான் வேதம் போதுறவங்களா, உயர்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் போய் கருவறையில போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலைகள்லாம் மாறி இருக்கு. சோ இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அந்த அவரவர் தொழிலின் அடிப்படையில் இன்று இல்லாமல் கல்வி, கல்வியால் உயர்ந்த நிலையை, அவர்கள் அறிந்து இருக்கக்கூடிய விஷயங்களால் உயர்ந்த நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆசிரியப்பா வகைகள். அதாவது நம்ம பா வகைகள்னு பார்த்திருக்கிறோம், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இதெல்லாம் பாத்துருக்கோம். ஆசிரியப்பாவிலேயே வந்து நான்கு வகையான பிரிவு. அது என்னன்னு பார்த்தோம்னா நேரிசை ஆசிரியப்பா,
நிலை மண்டல ஆசிரியப்பா, அடிமரி மண்டல ஆசிரியப்பா, இணை குரல் ஆசிரியப்பா என்று நாலு வகையான பிரிவுகளை பார்க்கிறோம். அடுத்து பால் வகை. என்ன பால் வகைன்னு பார்த்தோம்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். பலர் பால் என்பதில் ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு குழுவை சொல்வது பலர் பால். ஒன்றன் பால் என்பது அகிரிணையில், பால் என்பது அகிரிணையில் பண்பு. இதுதான் ஐம்பால். ஐம்பெரும் பொருட்கள், ஐம்பெரும் பொருட்கள்னா இந்த உலகம் இந்த ஐந்து பொருட்களால் ஆனது. என்னலாம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். இந்த ஐந்து பெரும் பொருட்களாக ஆனதுதான் இந்த உலகம். அதான் ஐந்து பகுப்பு. அடுத்தது ஐந்தொகை. ஐந்தொகை என்பது இது வந்து அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற கணக்கு பதிவியல், கணக்கு சம்பந்தமான ஒரு தொகுப்பு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல், ஒரு வியாபாரம், ஒரு வணிகம் அப்படி இருக்குன்னா அதுல ஒருவர் செய்யக்கூடிய முதலீடு, அதில் அவருக்கு வரக்கூடிய வருமானம், அதில் அவர் செய்யக்கூடிய செலவு, மீதி இருக்கக்கூடிய இருப்பு, ஆதாயம். ஒரு முதல்னு போட்டோம்னா அதுல ஆதாயம் இருக்கணும். சோ அந்த முதல் போடுறது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், வரவு செலவு, இருப்பு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஐந்தொகை. இது கணக்கு சம்பந்தமான ஒரு தொகுப்பு. அடுத்து ஐந்து இலக்கணம். ஐந்து இலக்கணம்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், யாப்பு, பொருள், யாப்பு, அணி. இன்னைக்கு நிறைய நமக்கு மூன்று இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நமக்கு கிடைச்சிருக்குது. நன்னூல் எழுதப்பட்ட காலத்தில் ஐந்து இலக்கண நூல், ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது மூன்று இலக்கணம் தான். எழுத்து, சொல், பொருள் இது மூணு தான். யாப்பு, அணி இதெல்லாம் செய்யுளில் இருக்கக்கூடிய அலங்காரங்களை. அணி என்பது அலங்காரம், அதை சொல்வது. யாப்பு என்றால் செய்யுள் அமைக்க வேண்டிய முறை. யாப்பின் உறுப்புகள், செய்யுளின் உறுப்புகள் என்றெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுல அது விரிவா நம்ம தெரிஞ்சு. இலக்கணம் என்பது ஐந்து வகை இலக்கணம்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அன்பின் ஐந்திணைகள், அதாவது அகப்பொருள், புறப்பொருள் என்று பார்க்கிறோம் இல்லையா. அகப்பொருள்னா தலைவனும் தலைவியும் வாழக்கூடிய அந்த இல்லறத்தை பற்றிய செய்திகள் கொண்டது அகம் ஐந்திணை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை. குறிஞ்சிக்கு வந்து மலை பிரதேசம், அதுல வந்து புணர்தல், புணர்தலும் நிமித்தமும். முல்லை இருத்தலும், இருத்தல் நிமித்தமும். நம்ம சென்ற வகுப்புல இதை விரிவா பார்த்தோம். மருதம் ஊடலும், ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கல், பாலை பிரிவு. அடுத்து ஐவகை பாக்கள், அதுவும் இதுவும் அப்படிதான். நான்கு வகை பாக்கள் தெளிவானது. மருட்பா என்பது பிற வகை பாக்கள் விரவி வருவது. மருட்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. அதாக ஐந்து என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள்: சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையா குண்டலகேசி. இதுல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே காலத்தை சேர்ந்தது, கதை தொடர்புடையது என்ற வகையிலே அவை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும். இதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் எக்ஸாம்காக தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இடையில நம்ம சொல்றது நம்மளுடைய வழக்கம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2014 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி: வண்ணம், வடிவம், அளவு, சுவை இவற்றோடு தொடர்புடைய சொல் எது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நாலுல பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, உண்மை தொகை. இதுல நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தத நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சிருந்தோம். எடுத்தோடனே தயங்காம பதில் சொல்லலாம். பண்பு தொகை, பண்புலதான் வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதெல்லாம் வரும். பிறகு திருக்குறள். திருக்குறளுக்கும் ஒரு எண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் சென்ற வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். இங்க நாலு வகையான விடை கொடுத்திருக்காங்க: 9, 10, 7, 133. இதுல நமக்கு குழப்பறதுக்காகவே 133 இருக்குது, 7 இருக்குது. இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா திருக்குறளுக்கு பெரிதும் தொடர்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 தான். 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள். இதுல எல்லாத்தையும் இரண்டையுமே கூட்டணும்னா நமக்கு வந்து 3 + 3 + 1 7 தான் வரும். சோ தொடர்பு வந்து அதிகமா உள்ள எண் வந்து பாத்தீங்கன்னா 7 என்பதுதான் சரியான விடை. அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களுக்கு தோன்றியது ஐஞ்சிறு காப்பியங்கள். அது என்னென்னு பாத்தீங்கன்னா நாககுமார காவியம், உதயநகுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்ற ஐந்து சிறு காப்பியங்கள். அடுத்து ஐம்பெரும் குழு. ஐம்பெரும் குழு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்க காலங்கள்ல, பழங்காலங்கள்ல அரசர்கள் தன்னுடைய அரசாங்க அவையில் த
தனக்கு உதவி புரிபவர்களாக தனக்கு அறிவுரை கூறுபவர்களாக தான் கலந்து ஆலோசிக்கக்கூடிய நபர்களாக ஒரு சில குழுக்களை வைத்திருந்தது. அவங்களுடைய ஆட்சி எந்த அளவிற்கு செம்மையாக செய்தார்கள் என்பதுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரணர், சேனாதியார், தூதர், புரோகிதர், அமைச்சர், இந்த ஐந்து வகை பெயர்களை நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஐம்பெரும் குழுவும் என்பேராயமும் என்ற சொல் தொடர் சிலப்பதிகாரத்துல கால்கோள் காதையில இந்த செய்திகளை வைத்து பார்த்தோம்னா, இந்த இலக்கிய செய்திகள் பொய்யில்லை என்பதற்கு உண்மை சான்றாக நமக்கு இலக்கிய செய்திகளோட பொருத்தி பார்க்கும் போது ஆண்டார்கள் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா, ஐம்பெரும் குழுவுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்குது. மாலன், ஆந்தை, அஞ்சுவன் சாத்தன், ஆதன் அழிசி, இயக்கன், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, படைத்தலைவன், மதில் தலைவன், ஒற்றல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள வேற யாராவது உள்ள நுழைறாங்களா என்னன்னு பாக்குறது, அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா செஞ்சா மட்டும்தான் நாட்டுல பாதுகாப்பு கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இன்றைய காலங்கள்ல எல்லைப்படையினர் இருக்காங்க. அவங்க எந்த குளிரா இருந்தாலும் பணியா இருந்தாலும் அவங்க அந்த எல்கையில இருந்து யாரும் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவாம இருக்கணுமே அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றர்கள். மதில் தலைவன், இன்றைக்கு கூட தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு தெரியும், அந்த மதில் சுவர் எத்தனை இது தாண்டி அந்த அந்த கோவிலுக்கு உள்ள நுழையும் முன்னாடி பாத்தீங்கன்னா, அகழிகள்லாம் அன்றைக்கு இருந்த காட்சிகள்லாம் நம்ம வரலாற்று சான்றாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில இந்த மதில் தலைவன், மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சன், புரோஹிதன், புரோஹிதன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முழுத்தம் சொல்றவங்க, முழுத்தம் என்னன்னா முகூர்த்தம், முகூர்த்தம் என்றது என்பதற்குரிய தமிழ் சொல் தான் முழுத்தம். அதாவது மன்னன் போருக்கு போனாலும் சரி, வேற மற்ற இடங்களுக்கு போறதாக இருந்தாலும் சரி, அந்த சகுனம் பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல மன்னனுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்கள், பிறகு ஓதக்கூடியவர்கள், மந்திரங்கள் ஓதக்கூடியவர், இந்த வகையில புரோஹிதர்கள் இருப்பாங்க. அமைச்சர்கள் வந்து அரசவையில் இருந்து அறிவுரை கூறியவர்கள். அந்த மாதிரி அந்த ஐம்பெரும் குழுவுல இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள், சாரணர், சேனாதியார், தூதர், புரோஹிதர், அமைச்சர். அடுத்தது ஐம்பொறிகள். பொறிகள்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுவை அறியக்கூடிய திறன், கண் மெய்வாய், கண் மூக்கு செவி என்று சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய என்ன செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊறு என்றால் உறுதல், உறுதல்னா என்ன, மெய்யின் கண் படுதல், அதாவது தோன்றது, என்னமோ உறுத்துது அப்படி சொல்லுவோம் நம்ம, அதாவது உறுத்துதல், உறுதல் அப்படின்னு சொன்னா அந்த தோலின் கண் ஏற்படக்கூடிய அந்த தொடு உணர்வு, அதுதான் ஊறு. அடுத்து சுவை, ஒளி, கண், நாற்றம், மூக்கின் ஒரு இது திறன், எனது நல்ல நாற்றம். அந்த காலத்துல நாற்றம் என்பது பொது சொல்லாதான் இருந்திருக்கு, அதாவது நறு நாற்றம், துர்நாற்றம் அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப நாற்றம் என்றாலே அது வந்து இழிந்த ஒரு அந்த வாசனையை குறிப்பதாக நாற்றம் என்ற சொல் இன்றைக்கு காலத்தில் மாறி வழங்கப்படுகிறது. ஓசை, செவியின் ஒரு நுகர்திறன், சுவை, ஒளி, ஊறு, நாற்றம், ஓசை, ஐம்புலன். இப்ப நம்ம பார்த்ததான் மெய்வாய், கண், மூக்கு, செவி இதுல உள்ளது, அதுக்குரிய அந்த பகு உறுப்புகளை பத்தி இங்க சொல்லியிருக்கு. அடுத்து பகுபத உறுப்புகள் ஆறு. பகுபதம் செய்யுளில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் அதனுடைய தன்மையை ஆராய்வதற்காக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. பகுபத உறுப்புகள் ஆறு. சொல்ல வந்து ஒரு பதம் என்றால் சொல், அந்த சொல்ல நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கலாம், அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆறு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அதாவது ஒரு சொல்லல இத்தனையும் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல, ஆனா கண்டிப்பா என்ன இருக்கும்னா பகுதி விகுதி இருக்கும், இடைநிலை, சந்தி, சாரியை, இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய வார்த்தைகள்ல இருக்கும். சில சமயங்கள்ல வந்து பகுதி விகுதி இடைநிலை இது மட்டும்தான் இருக்கும். சோ அந்த உறுப்புகள் என்பது ஒரு சொல்லின் பார்க்கக்கூடிய தன்மை. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பெரும்பொழுது, சிறு பொழுது, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பார்த்தோம். அதில் அந்தந்த நிலங்களில் என்னென்ன பொழுதுகள் ஏற்புடையது என்று பார்க்கக்கூடியதாக பெரும்பொழுது, சிறு பொழுது என்று பிரித்திருக்கிறோம். பெரும்பொழுது பாத்தீங்கன்னா வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்களையும் பிரிச்சிருப்பாங்க. கார்காலம், முன்பனிக்காலம், குளிர்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம், இதெல்லாம் வந்து பாலை நிலத்தில் வரும். இளவேநீர், முதுவேநீர், அதாவது அந்த வெயில் தன்மையை சொல்வது இள
வேனில் முதுவேனில் முன் பணி பின் பணி என்பதெல்லாம் இந்த மார்கழி தை மாசி இந்த மாதிரி உள்ள காலங்கள் அந்த ஆறு பெரும்பொழுது. சிறு பொழுதுன்னு பார்த்தா ஒரு நாளினுடைய பாகுபாடு. ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா காலையில ரொம்ப சீக்கிரமா உள்ள அந்த 4 மணில இருந்து உள்ளத வைகறைன்னு சொல்லுவோம். காலை நண்பகல் ஏற்பாடுனா எல், அதாவது எல் படுதல், அந்த வெயில் வந்து அந்தி சாயிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாலை காலம், அடுத்த மாலை, அடுத்து யாமம். யாமம் என்றால் நடு இரவு. இது இந்த சிறுபொழுது எல்லாமே ஒரு நாளினுடைய 6 வகை கூறுபாடு. என்னென்ன? காலை நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம், வைகறை. இது சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள், பெரும்பொழுது ஒரு வருடத்தின் ஒரு ஆண்டில் உள்ள 12 மாதங்களின் கூறுகள் பிரிவுகள். அறுசுவை, அறுசுவை உணவுனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒரு இனிமையான விஷயம். அந்த சுவைகள் என்னென்ன, இந்த நாவில் உள்ள சுவை அரும்புகள், இதெல்லாம் நமக்கு எந்தெந்த நாவின் என்னென்ன பகுதி என்னென்ன சுவையை காட்டும் என்பது கூட ஒரு தனித்தனியா நம்ம பிரித்து அறியக்கூடிய நிலைமை இருக்கிறது. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, இந்த 6 சுவைகள். 7 வகை பெண்பால் பருவ பெயர்கள். ஒரு பெண் என்றால் அவ அவங்களுடைய அந்த வயதின் அடிப்படையில் என்னென்ன பருவத்து மகளிர் இருக்கிறது வந்து இலக்கியங்கள்ல சுட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த உலா என்று உள்ள சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான உலா, அதாவது அரசன் உலா வருகின்றான். அவனை பார்த்து பெண்கள் இவனுடைய அழகில் மயங்கி அவனை விரும்புவதாக வரக்கூடியது உலாவில் உள்ள செய்தி. அதுல என்னென்ன வகை மகளிர்லாம் என்னென்ன செயல்பாடுகள்ல இருந்தாங்க, ஆடல் பாடல்ல இருந்தாங்க, சில சிறு பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செய்திகள் வந்து உலா நூலில் கிடைக்கும் நமக்கு. அந்த வகையில அதுல வந்து ஒவ்வொரு பருவ மகளிருக்கும் என்னென்ன வயது என்று பிரித்து இலக்கியங்களில் நமக்கு சுட்டியிருக்கிறாங்க. இதுல பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பன், இந்த 7 வகை பருவ மகளிர் சொல்றாங்க. இதுல பேதை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பருவம், அதாவது 5 ல் இருந்து 7 வயது வரை பேதை. அடுத்து பெதும்பை பாத்தீங்கன்னா 8 முதல் 11 வயது வரை உள்ள பெண். அடுத்து மங்கை 12 வயதிலிருந்து 13 வயது. மடந்தை 14 ல் இருந்து 19 வயது. அறிவை 20 முதல் 25 வயது. தெறிவை 26 முதல் 39 வயது. பேரிழம்பெண் 32 ல் இருந்து 40. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மூதாட்டி தான். சரியா, பேரிழம்பெண்ணாலே ஒரு நகைச்சுவையான பேர், அதுக்கு இளம்பெண்ணு சொன்னாலும் ஆனா மூதாட்டி என்பதற்கான ஒரு இலக்கிய சொல்லாக கூட நாம் கொள்ளலாம். அப்படியாக பேதை, பிதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பெண். என்னங்க பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க, ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்குடைய வயதின் அடிப்படையிலையும் 7 ஆண் மக்களுடைய பெயர்களும் இலக்கியங்கள்ல நமக்கு கிடைக்குது. பாலன், மீளி, மரவோன், திறவோன், விடலை. விடலை நம்ம சொல்றோம், விடலை பசங்கங்க அப்படின்னு சொல்றோம், அந்த இளமைக்குரிய அந்த பெயர் விடலை. காளை, முதுமகன், முதுமகன் தான் பேரிழம்பெண். சோ இது வந்து ஆண்களுக்குடைய அந்த பருவ பெயர்களாக நாம் பார்க்கிறோம். 7 இசை கீதம் நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே ஒரு மனதிற்கு பிடித்தமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இசைதான். அந்த இசையில வந்து என்னென்ன வகை இருக்குன்னு பாருங்க. குரல், துத்தம், கைக்கிளை, இதெல்லாம் 7 இசையின் வகைகள். உழை, கிளி, உளறி, எல்லாமே வந்து 7 வகையான இசையை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்ப நமக்கு ஆப்ஷன்ல 4 சொல் ஏதாவது கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த 4ல் 3 சொல் இப்ப இசை சம்பந்தமான அந்த 3 சொல் இருக்கும், ஏதோ ஒரு வேற பொருந்தாத சொல் இருக்கும். அப்படி நம்ம அதுக்கு வந்து சரியான வகையில விடை அளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெளிவா தெரிஞ்சிருக்கணும், இந்த 7 வார்த்தையில உள்ள 3 வார்த்தை எது அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதனால இந்த மாதிரி குழுவா உள்ள பெயர்கள்லாம் நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது மட்டுமே தான் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்ல, தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு கடல். அதுல இருக்கக்கூடிய நம்ம ஒரு சில சான்றுகளை இங்க பார்க்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளையும் நம்ம மற்ற சில சான்றுகளை பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 7 இசை என்பதில் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, கிளி, உளறி, தாரம், இதெல்லாம் இசை சம்பந்தமான அந்த 7 பெயர்கள். அடுத்து கடை எழு, வள்ளல்கள். வள்ளல்கள் என்றால் அதாவது பயன்பாடு இல்லாத, அதாவது தனக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய
அந்த நன்மையை எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்யறவங்க தான் வள்ளல். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அரசர்கள் வந்து கொடைமடம் படுதல் அன்றி படைமடம் படுதல் இல்லை என்று அவையார் கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கொடுக்கும் பொழுது அறியாமையில யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு கூட அந்த யோசிக்காம உடனே கொடுக்கறது, அதாவது இடது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது என்று கூட இப்போ ஒரு சும்மா பழக்கத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா தான் வந்து இந்த மாதிரி உதவி செய்யணுங்கிறத தெரியாம கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விளம்பரப்படுத்துவதெல்லாம் கிடையாது. அது போல இவங்களுக்கு இது செய்யலாமா என்றது கூட தெரியாது. நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே சட்டுன்னு யோசிக்காம கொடுக்கற ஒரு தன்மையை அந்த வள்ளன்மையை அந்த காலத்திலேயே நமக்கு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அரசர் வந்து மயிலுக்கு போர்வை போத்திட்டு போவாரு. மயில் வந்து போர்வை வச்சுட்டு அது ஒரு இடத்துல போத்திக்கிட்டு உட்கார போகுது அப்படி கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அந்த மயில் வந்து குளிரில் நடுங்குவதை பார்த்து அந்த மன்னன் என்ன செய்யறான், மயிலுக்கு போர்வை என்றவன் செய்து விட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. இது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா வள்ளன்மை தன்மை நம்முடன் இது காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இதை நாம் கொள்ளலாம். வேகன் பாரி காரி ஆய் அதிகன் நள்ளி ஓரி இப்பதா இப்படியாக வள்ளல்களின் பெயர்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. அடுத்து மலரின் பருவங்கள். ஒரு மலர் வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னாலே மட்டும் தெரியும், அடுத்து மலர் இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். ஆனா அதற்குள்ளாக இலக்கியங்களில் ஏழு பருவங்கள் நமக்கு காட்டியிருக்காங்க. அரும்பு பாட்டுல கூட வரும், அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படி வரும். சோ அந்த மலருடைய வேறு வேறு பருவங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. அரும்பு மொட்டு முகை அலர் மலர் அலர் வி செம்மல். சோ இந்த மலர் வந்து விரிகிறதுக்குள்ளாக இத்தனை நிலைகளை தாண்டி வருகிறது என்பது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செய்தி. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் என்பதாக பருவங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக எட்டு என்ற எண்ணின் அடிப்படையில் பார்த்தோம்னா எட்டு தொகை நமக்கு தெரியும். இலக்கியங்கள்ல பத்து பாட்டு எட்டு தொகை என்று 15 கீழ்கணக்கு நூல்களை நம்ம பார்க்கிறோம். அதுல எட்டு தொகையில பாத்தீங்கன்னா நற்றினை, இதற்கு ஒரு நான்கு வரி பாடல் கூட இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை. அதாவது இதை இந்த நான்கு வரி பாடல் நமக்கு உதவும். இதெல்லாத்தையும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்கும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்பது அந்த நான்கு வரி பாடல். இதுல நமக்கு அந்த எட்டு நூல்களுடைய பெயர்கள் வருகிறத நம்ம வந்து கவனிக்கலாம். அடுத்து என் வகை மெய்ப்பாடுகள். என் வகை மெய்ப்பாடுகள் என்றால் மெய்யின் கண் படக்கூடிய அந்த உணர்வுகள், அதுதான் மெய்ப்பாடு. மெய்யின் கண் படக்கூடிய உணர்வுகளை சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க, நகையே அழுகை எளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டை மெய்ப்பாடு என்பது நூற்பா. நகை என்றால் நகைப்பு சிரிப்பு நகைச்சுவை, அழுகை இளிவரல் மறுக்கை மறுக்கன ஒரு மிரண்ட தன்மை, அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை வெகுளின கோபம், உவகைனாலும் மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியினுடைய வேறு வேறு நிலைப்பாடுகள். இப்போ சாதாரணமா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கே பாத்தீங்கன்னா மூன்று விதமான வார்த்தைகளை இலக்கியத்துல கையாடுறாங்க. ஈ தா கொடு மூன்று வார்த்தை. ஈனா ஈதல், ஈதலும் கொடுத்தல் தான். தா தானாலும் தான் ஒருத்தர் கேட்கிறாங்க கொடுக்கறது, கொடு என்றாலும் கொடுத்தல் தான். ஆனா இது யார் யாரு யார்கிட்ட பேசுறது என்ற மாதிரி அந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கியத்துல இருக்கக்கூடிய சொல் வகைகள் பார்த்தா நாமளே நம்ம வந்து மிக வியப்படையக்கூடிய வகையில அத்த நயங்கள் அதுல நம்ம பார்க்கிறோம். ஈ என்று கேட்கிறது வந்து இல்லாதவன் இருக்கவன் கேட்கிறது. தா என்பது இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள். கொடு என்பது உயர்ந்தவனிடத்துக்கு கேட்கிறது. இந்த மாதிரி உயர்ந்தவன் ஒருவன் போய் சென்று கேட்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரே சொல்லுக்கு ஒரே பொருள் உடைய சொற்களுக்கு அதனுடைய பொறுத்து வேறுபட்டு மாறுபட்டு நம்ம வந்து யூஸ் பண்றது, அதுதான் பயன்படுத்துறது. அதே போல மெய்ப்பாடுகள் என்பது உடலில் தோன்றக்கூடிய சம்பந்தப்பட்டது. நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்றார் என்பது எட்டு வகை மெய்ப்பாடுகள் குறித்த செய்தி. அடுத்து நவரத்னங்கள். நவ என்றால்
ஒன்பது. நகை என்றால் ஒன்பது. அந்த ஒன்பது ரத்தினங்கள், அதாவது நாம் அணிகலன்களில் அணியக்கூடிய ஒரு கல் வகைகள், கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பரா, மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம், இந்த ஒன்பது கற்கள், அதாவது ஒன்பது ரத்தினங்கள், நவ ரத்தினங்கள். நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம். இன்றைய காலத்துல நம்ம பெரும்பாலும் வெளியில பாக்குறதுன்னா முத்து பார்ப்போம், மாணிக்கம் நமக்கு தெரியும், வைரம் தெரியும், புஷ்பராகங்கள் கூட கொஞ்சம் ஒரு பழுப்பு கலரா இருக்கணும், நீலம் ஊதா கலர்ல இருக்கும், பவளம் சிகப்பா இருக்கும், கோமேதகம், வைடூரியம் இதெல்லாம் நம்ம அவ்வளவா பார்த்ததாக இருக்காது. ஆனா இதெல்லாமே சேர்ந்து நவரத்னமாக நவர்களையும் சேர்த்து கூட மோதிரங்கள்ல அணிந்திருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குணமுடையது. அந்த வந்து அவரவர் ராசி படி, இந்த ராசி என்பதெல்லாம் அடுத்து வரப்போகுது. அவரவர் ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த கற்களை அணிந்தால் மிகுந்த நன்மையான பலன்களை அடைய முடியும் என்பது ஒரு வகையான நம்பிக்கை. அடுத்து நவ தானியங்கள், திரும்பியும் நவனா ஒன்பது தான், ஒன்பது வகையான உணவு தானியங்கள் என்னெல்லாம், நெல் நமக்கு தெரியும் அரிசிக்குரியது, துவரை பருப்பு பயிர் இந்த உருண்டையா இருக்கக்கூடியது, உளுந்து, எல், அவரை, கடலை, கொள்ளு, கோதுமை. குதிரைக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க, வளர்க்கிறவங்க வந்து இந்த கொள்ள வந்து அதுக்கு உணவா கொடுக்கறதா சொல்லுவாங்க. அது போல நாம் உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒன்பது வகையான தானியங்களுடைய பெயர்களின் தொகுப்பு, நெல், துவரை, பச்சை பயறு, உளுந்து, எள், அவரை, கடலை, கொள்ளு, கோதுமை, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. வினா, இந்த வினா பாத்தீங்கன்னா யாப்பு என்றால் அதனுடைய பொருள் என்னென்ன, அடித்தல், சிதைத்தல், கட்டுதல், துவைத்தல் என்று நான்கு வகை விடை இருக்குது. இதுல நமக்கு தெரியும் யாப்பு என்றாலே கட்டுதல் என்று, அதாவது கட்டுதல்னா செய்யுளை வந்து சொற்களை சேர்த்து இணைத்து தொகுத்து கட்டுதல் என்ற பொருள், அதனால அதற்குரிய விடை கட்டுதல் என்பது. அடுத்து சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது, சிலம்பு, மணி, மணிமேகலை, விளையாபதி, குண்டலகேசி. இதுல சீர்திருத்த காப்பியம் என்பது மணிமேகலைக்குரிய ஒரு சொற்றொடர். உவமையால் விளக்கப்படும் பொருளை அறிதல் என்று ஒரு தலைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உலக நிலையாமையை உலக நிலை அறியாமை, உலக அதாவது வெளியில் நடப்பே தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது இருந்தாலும் அப்ராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை குறிக்கக்கூடிய உவமை என்று, உலக நிலையை அறியாமை. ஒரு முதல் ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீரியும் பாம்பும் போல, அடுத்து இளவு காத்த கிள்ளை போல, அடுத்து கிணற்று தவளை போல, அனலில் இட்ட புழு போல, இந்த நான்கு உவமைகள் இங்க கொடுத்திருக்காங்க. எதுக்குரிய பொருத்தமான பொருள் நம்ம பார்க்கணும்னா உலக நிலை அறியாமை, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன உவமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரியும் பாம்புங்கிறது இணக்கமற்ற ஒரு ஒற்றுமையற்ற தன்மை தான் சொல்லுவாங்க. யாராவது சண்டை போட்டாங்கன்னா சொல்லுவோம் கீரியும் பாம்பும் போல அப்படின்னு, ஒற்றுமை இல்லாது. இளவு காத்த கிள்ளை போல நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம், ஏமாற்றம் குறித்த ஒரு இது. அடுத்து அனலிடைப்பட்ட புழு, வேதனைக்குரியது. இப்ப உலக நிலை நிலைமை அறியாம இருக்கிறதுக்கான சரியான விடை கிணற்று தவளை போல. கிணற்றுல உள்ள தவளை எம்பி 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 பார்க்கும், அது மேலேயே வராது, சோ அதுக்கு வெளியில உள்ள எதுவுமே தெரியாது, அதான் கிணற்று தவளை போல. சோ இதுக்குரிய சரியான விடை உலக நிலை அறியாமை என்பதற்கு பொருத்தமான உவமை கிணற்று தவளை போல, அதுதான். பிறகு மூலிகைகள் பத்தி நம்ம பார்த்தோம். மூலிகைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சிலதுக்கு வஜ்ரவல்லி என்ற ஒரு பெயர் கூட நான் சொன்னேன், பிரண்டை என்ற ஒரு மூலிகை. பிரண்டை வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு. அந்த காலத்துல வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த பிரண்டையை தான் துவையல்ங்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ பிரண்டை என்பது உடலை உறுதியாக்க கூடிய நல்ல வலிமை தரக்கூடிய ஒரு இது. அது போல ஞான பச்சிலை, ஞான பச்சிலை என்ற பெயர் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது 2014 கேட்கப்பட்ட ஒரு வினா. அதற்குரிய விடைகள் வந்து துளசி, கீழாநெல்லி, தூதுவளை, கற்றாழை, நான்கு கொடுத்திருக்காங்க. ஞான பச்சிலை என்ற தூதுவளை, அதுதான் அதற்கு சரியான விடை. தூதுவளை என்ற மூலிகையை ஞான பச்சிலை என்று சொல்லுவோம். வரலாம். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பருவங்கள். பிள்ளைத்தமிழ் என்றால் சிறு குழந்தைகளை பற்றி பாடக்கூடிய ஒரு இது. இதை வந்து இறைவனை பத்தி கூட பாடியிருப்பாங்க.
அரசர்களை பத்தியும் போற்றி பாடுவாங்க. அது வந்து பிள்ளை தமிழுக்குரிய ஒரு இது. அதில் என்னென்ன பருவங்கள், அந்த குழந்தை என்னென்ன செய்யுது, அந்த குழந்தையினுடைய செய்கையை பொறுத்து அந்த பாடல்கள் அமையும். காப்பு என்பது வணக்க பாடலாக இருக்கும். காப்பு இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்பதாக இருக்கும். அடுத்து செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்று, சிறுபறை, சிறுதேர். இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளைத்தமிழ் பருவங்கள் பத்தாக இருந்தாலும், ஆண்பால் குழந்தையை பற்றி பாடுவதாக இருந்தாலும் சரி, பெண்பால் பிள்ளைகளை பற்றி பாடுவதாக இருந்தாலும் சரி, முதல் ஏழு பருவங்கள் இரண்டு பருவ குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பொதுவானது. என்னலாம்? காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது வரைக்கும் ரெண்டு குழந்தைகளை பத்தி பாடுறதுக்கும் பொது. ஆண் குழந்தையாக இருந்தால் சிற்று, சிறுபறை, சிறுதே. பெண்ணாக இருந்தால் கழங்கு, அம்மானை, ஊசல். இதுல என்னன்னா, பெண் குழந்தை என்ன விளையாட்டு விளையாடும், ஆண் குழந்தை என்ன விளையாட்டு விளையாடும், அந்த இதை பொறுத்துதான். இப்போ சின்ன பிள்ளைங்களே வந்து பையங்களா இருந்தா பாத்தீங்கன்னா, அவன் அந்த நொங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பனை இதுல உள்ள அதை எடுத்த பிறகு உள்ளதை வந்து ஒரு வண்டி மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ள ஒரு குச்சியை சொல்லிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருப்பான். இது பையங்க செய்யறது. பெண்களா இருந்தா என்ன செய்வாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, இல்லைன்னா அந்த சொட்டாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழங்கு அது விளையாடுறது, பிறகு சுத்தி விளையாடுறது, இது போல ஊஞ்சல் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் பெண் பிள்ளைகள் விளையாடுவாங்க. சோ அதனால பெண்களுடைய விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா, கழங்கு, அம்மானை, ஊசல். ஊசல்னா ஊஞ்சல், இந்த கல்லை வச்சு விளையாடுறது. இது மாதிரி உள்ளது பெண்களுக்கு. ஆண்களுக்கு சிற்றில், சிறு பறை, சிறு தேர். பறைனா கொட்டுதல், ஏதாவது டம் டம்னு அடிச்சு விளையாடுறது, அதை உருட்டி விளையாடுறது. சிற்றில்னா வீடு கட்டி விளையாடுறது. இது போல உள்ள விஷயங்கள். ஆக ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பருவங்கள்னா சிற்றில், சிறை, சிறுதேர் என்று இருக்கும். மற்ற ஏழு பருவங்கள் பொதுவானது. பெண்பால் பிள்ளை பருவங்கள்னு பாத்தீங்கன்னா, கழங்கு, அம்மானை, ஊசல் என்ற மூன்று பிரிவு. அது மட்டும் மாறும். இதுவும் பத்து தான். அதே போல பத்து பாட்டு நூல்கள், நூல்களுடைய தொகுப்பு. திருமுருகா ஆற்றுப்படை, ஒருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. வழிபடுத்தது, அதாவது புலவன் ஒருவன் அரசனிடம் பொருள் பெற்று தன்னுடைய வறுமையினுடைய நிலையிலே தன் எதிராக வரக்கூடிய புலவனை பார்த்து, இந்த அரசனிடம் நீ சென்றாயானால் உனக்கு உன்னுடைய வறுமை தீரும், உன்னுடைய பொருளாதார நிலை உயரும், அரசனிடம் செல்வாயாக என்று நெறிப்படுத்துவது. இதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள்ல வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆற்றுப்படை சம்பந்தமான ஒரு கேள்விதான் இருக்குது. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 2013 கேட்கப்பட்ட ஒரு வினா. அதுல பாத்தீங்கன்னா, ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லி நான்கு விடை கொடுத்திருக்காங்க. அன்பு காட்டுதல், ஆறுதல் கூறுதல், வழிகாட்டுதல், ஆதரவு தருதல். இது நான்கு விடை. நம்ம வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், அவங்க வந்து இந்த மன்னன்கிட்ட போய் உன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வாயாக. இது இதுல திருமுருக ஆற்றுப்படையில பாத்தீங்கன்னா, அதுல வந்து வறுமையை போவது இருக்காது, முருகனை பற்றியே பாடுவது. முருகனிடம் சென்று நீ வேண்டிக் கொண்டாயானால் உன்னுடைய அவனுடைய அருளை பெற்று உன்னுடைய வாழ்வு நிலை உயரும் என்று அருளை பற்றி சொல்லுவதாக இருக்கிறது. அந்த வகையில இந்த ஆற்றுப்படை என்றால் வழிகாட்டுதல், வழிகாட்டுதல் என்ற பொருள். இது 2013 இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் என்ன என்று கேட்டிருக்காங்க. அதனுடைய வினா விடை வழிகாட்டுதல். பத்து பாட்டு நூல்கள், மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இது இந்த பத்து நூல்களும் பத்து பாட்டு என்ற தொகுப்பில் அடங்கும். அடுத்ததாக நன்றாக அறிந்த சில விஷயம் இது. தமிழ் மாதங்கள், தமிழ் மாதங்கள்னா சித்திரை முதல் பங்குனி வரை. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இதெல்லாம் வந்து பொதுவான விஷயமா இருந்தாலும் இதை வரிசையா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அடுத்த 12 ராசிகள்லாம் கூட சொன்னேன் இல்லையா, அந்த ராசிக்கற்கள் என்று. அந்த ராசிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதெல்லாம் 12 ராசிகள்.
இந்த ராசிகளுக்கு உள்ளே நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அது போல அந்த ஒரு 27 பெயர்கள் இருக்கும், நட்சத்திரங்களுடைய பெயர்கள். இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் நம்ம ராசியை விரித்து அறியலாம். அகத்தினை 5 பார்த்தோம். அந்த அகத்திணைக்கு புறம்பான புறத்திணைகள் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிங்கை, நொச்சி, தும்பை, கைக்கிளை, பெருந்திணை, வாகை, பாடான், பொதுவியல். இது மன்னர்களுடைய போர்த்திறத்தை பற்றி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், ஒருத்தர் போய் பகை மன்னனுடைய ஆணிரைகளை கவர்ந்து வருதல், பிறகு அவங்க பிடிச்சிட்டு போன அந்த ஆணிரை கூட்டத்தை இவன் போய் போரிட்டு வென்று திருப்பி மீட்டு கொண்டு வருதல், இதெல்லாம் வெற்றி கரந்தை. அதே போல மண்ணாசை காரணமாக போரிடுதல், வஞ்சி, காஞ்சி, உழிங்கை, நொச்சி, மதிலை வளைத்தல், அது மீட்டல், அதெல்லாம் உழிங்கை, நொச்சி, தும்பை, அதாவது சமமாக பொருதல் கூடிய, அதாவது சமமான வலிமை உடைய அரசர்கள் பொருதல், தும்பை, கைக்கிளை, பெருந்தினை என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது பொருந்தா காமம், கைக்கிளை என்பது ஒருதலை காமம். இது வந்து அந்த தலைவன் தலைவி என்ற சமமான அந்த அன்பு நிலைப்பாடு இல்லாதனால அதை வந்து புறத்திணையில வச்சிருக்காங்க. வாகு என்பது வெற்றி சூடக்கூடிய ஒரு என்பது, பாடான் என்பது பாடப்படக்கூடிய அந்த ஆண்மகனுடைய பெருமைகளை சொல்வது, புகழை சொல்வது, பாடான் பாடப்படக்கூடிய ஆண்மகன் பெருமை அந்த அந்த பொருண்மையிலே பாடான் என்று வந்திருக்கிறது. பொதுவியல்னா இந்த எல்லாமே தவிர, அதாவது உதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நல்ல கலந்து வரக்கூடிய பொதுவியல் என்ற திணை. அடுத்ததாக இந்த பொருந்தாத சொல்லை கண்டறியறதுல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 10 கீழ்கணக்கு நூல்கள், 4 4 மணி, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, பஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, 5 50, 5 70, திணைமொழி 50, திணைவாலை 100, கார் 40, களவழி 40, கைநிலை, இதெல்லாம் நூல்களுடைய பெயர்கள். இதெல்லாம் அறக்கருத்துக்களை, பெரும்பாலும் அறக்கருத்துக்களை சொல்வதாகவும் செய்திகளை சொல்வதாக இருக்கும். இந்த திரிகடுகம் என்பதெல்லாம் 3 மருத்துவ பொருட்களை பற்றி நமக்கு சொல்வதாக இருக்கும். ஆசாரக்கோவை பற்றி சொல்லக்கூடியது, பழமொழி வாழ்வியல் செய்திகள் தருவது, சிறு பஞ்ச மூலம் என்பது 5 வகையான வேர்கள் சேர்ந்த ஒரு மருந்து, அது போல 5 வகையான நல்ல பண்புகளை பற்றி அதோட பொருத்தி காட்டியிருப்பாங்க. திருக்குறள் நமக்கு தெரியும். இது போன்ற நூல்கள் அதனுடைய தொகுப்பு தான் 10 கீழ்கணக்கு நூல்கள். இப்படியாக இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் என்ற வகையிலே நம்ம என்ன செய்யணும்னா, இதனுடைய அந்த ஒரே ஒத்த பொருண்மையுடைய குழு பெயர்களை நான் தெரிந்து வைத்திருந்தோம்னா, எது ஃபைண்ட் த ஆட் ஒன் இருக்கு இல்லையா, அது போலதான் பொருந்தாத ஒரு சொல்லை நம்ம பிரித்து எடுக்கணும்னா பொருந்திய அந்த 3 சொற்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பனா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், அதுக்குரிய சரியான ஒரு விடையை காண முடியும். இப்ப வந்து முல்லை, மருதம், நெய்தல், பாலைனம், அகத்தினை பார்த்தோம். இதுல பொருந்தாத இடத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி, குறிஞ்சி, முல்லை, மருதம், வெட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. வெட்சி என்பது புறத்திணை. ஆக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த இடங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் வெட்சி என்பது வேற, புறத்திணை என்று சொல்ல முடியும். ஆக புறத்திணைகள்னா என்ன, அகத்திணைனா என்ன, 11 கீழ்கணக்குனா என்ன, அறநூல்கள்னா எதெல்லாம் அறநூல்கள், சிறு பஞ்ச மூலம் என்பது 5 வகையான வேர்களை பார்த்தேன் பற்றிய செய்திகளை தெளிவாக தெரிந்திருந்தால்தான் அந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் என்ற பகுதியை தெளிவாக நாம் வெளிகண்டு அறிய முடியும். அந்த வகையில அந்த தலைப்பும் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள், ஆங்கில சொல்லை கொடுத்து அதற்கு இணையாளர்களே கேட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு அந்த ஆங்கில சொல்ல எது, அதனுடைய பொருள் என்ன என்பது தெளிவா தெரிஞ்சிருந்தாதான் இதுக்கு நம்ம பதில் அளிக்க முடியும். இதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆக்சிடென்ட் அப்படின்னா நேர்ச்சி. நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, அதாவது இந்த நம்முடைய இடத்தின் பொறுத்து நம்ம வந்து ஆங்கில வார்த்தை பயன்படுத்தாமலாம் இருக்கல, தூய தமிழம் என்னாச்சு, ஏதோ மரக்கலன்றுச்சுன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. தூய்மையான தமிழ் சொல்ல நம்ம எல்லா இடத்துலயும் பிரயோகிக்க முடியாது. நம்ம அறியாமலே நம்ம பிறமொழி சொற்களை நம்ம பேசக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம்.
இப்போ எல்லாருமே ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பொதுவா படித்தவன் படிக்காதவன் பாமரன் கிராமத்தான்லாம் யாருமே பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்கு சரியான தமிழ் வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா நேர்ச்சி கேட்பாங்க. ஆக்சிடென்ட் என்பதற்கு வார்த்தை, அப்ப நாலு ஆப்ஷன்ல நேர்ச்சி என்பது இருந்தா அதுதான் சரியான வார்த்தை. இந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை நாம் இப்போ பார்க்க போறோம். அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னா ஒப்புகை அட்டை. அட்மிஷன், குழந்தைக்கு அட்மிஷன் போட போனேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. குழந்தையை சேர்க்கைக்காக சென்று வந்தேன் அப்படின்லாம் யாரும் தெளிவா நம்ம பேசுறது இல்லை. அதனால இந்த சரியான தமிழ் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இப்போ மறைந்து வருகிறது. ஸோ அதற்காகவே கூட இந்த பகுதி ஒன்று கூட அவங்க வச்சிருக்கலாம். ஏஜென்சி என்பது முகவாண்மை, ஏஜென்ட் முகவர். அலர்ஜி, ஆஸ்பத்திரியில போயிட்டு ஏதாவது ஊசி போடுறதுக்காக போனோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் அலர்ஜி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேருக்கு பென்சிலின் வந்து அலர்ஜியா கூட இருக்கலாம். அது மாதிரி நமக்கு என்ன பொருள் ஒவ்வாமையான மருந்து எதுவோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அலர்ஜி என்பது ஒவ்வாமை. அஷூரன்ஸ், அஷூரன்ஸ்னா காப்பீடு. அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், அட்டெண்டன்ஸ்னா வருகை, ரிஜிஸ்டர் சேர்த்து அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா வருகை பதிவேடு. அட்டஸ்டேஷன், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக விண்ணப்பிக்கும் பொழுதும் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. சில இது வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்மளுடைய விவரங்களை நாமளே எடுத்து சொல்லும் பொழுது நம்ம அதுல வந்து திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட் டு த ட்ரூ டு த மை நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் வந்து தன்னை பற்றி தானே சான்றளிக்கக்கூடிய ஒரு விதம் தான் செல்ஃப் அட்டஸ்டேஷன். பிறர்கிட்ட சில சமயம் பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிடுவாங்க அப்படிம்பாங்க. அது வந்து நாம் கூறக்கூடிய செய்தி சரியானது என்பதை பிற ஒரு உலகறிந்த ஒருவர் கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுதான் அட்டஸ்டேஷன். சான்று ஒப்பம், அப்ப அவர் வந்து அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கேட்பாரு. சும்மா யாரும் கையெழுத்து போட்டு வந்துட மாட்டாங்க. நம்ம வந்து அதற்குரிய ஆதாரங்கள் எல்லாம் காட்டி தான் நம்ம அவர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்க முடியும். சான்றொப்பம், அட்டஸ்டேஷனா சான்றொப்பம். ஆட்டோமொபைல், தானியங்கி. பெஞ்ச், இதெல்லாம் புதுமையான ஒரு வார்த்தை. நமக்கு வந்து விசி பலகை அப்படிங்கிறது பெஞ்சா. பைண்டிங், இப்போ புக்கை வந்து பைண்டிங் எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டமைப்பு, அதை சரியா பிரிஞ்சு போயிடாம பேஜஸ் எல்லாம் விட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம செய்வோம் இல்லையா, அதான் பைண்டிங். அது வந்து கட்டமைப்பு. போனஃபைட் சர்டிபிகேட், போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னா ஆளறி சான்றிதழ், நமக்கு நம்மளை வந்து அடையாளப்படக்கூடிய ஒரு சான்றிதழ். அடுத்ததாக பிராஸ், பிராஸ்னா பித்தளை. பிரான்ஸ், வெண்கலம். சொல்றோம் இல்லையா விளையாட்டுகளை வந்து வெண்கல பதக்கம் பெற்றார், வெள்ளி பதக்கம் பெற்றார், தங்கப்பதக்கம் பெற்றார் அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம். பிரான்ஸ் என்பது வெண்கலம், பிராஸ் என்பது பித்தளை. பயோடெக்னாலஜி, இன்னைக்கு உயிரி சம்பந்தமா உள்ள ஒரு விஷயங்கள் வந்து முதன்மையா இருக்குது. பயோ டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடியது கூட இந்த கொரோனா கூட பயோ வார் என்று சொல்றாங்க. அதாவது ஒரு விதமான ஒரு கொரோனா என்ற கிருமியை பரப்பி விட்டதாக ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். பயோடெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி என்றால் உயிரி தொழில்நுட்ப இயல். காஸ்டிங்னா வார்ப்பு, இதெல்லாம் பார்க்கறதுன்னு சொல்லுவோம்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நடுவன் அரசு. சாக் பீஸ், சுண்ணக்கட்டி. சாம்பியன், வாகை சூடி. கோடு, குறிப்புகள். கம்பெனினா குழுமம். காம்பவுண்ட், கூட்டு பொருட்கள். கம்பவுண்டர், மருந்து ஆளுநர். டெபாசிட், இதெல்லாம் பேங்க் சம்பந்தமாக உள்ளது. டிசைன், வடிவமைப்பு. டாக்குமெண்ட், ஆவணம். இமெயில்னா மின்னஞ்சல். எவர் சில்வர், நிலைவெள்ளி. எவிடன்ஸ் ஆக்ட், சட்ட ஆவணங்கள். ஃபேக்ஸ், தொலைநகலி. ஃபிக்ஷன், புனைக்கதை. ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. இன்சூரன்ஸ்னா ஈட்டுறுதி. இன்டர்வியூ, நேர்காணல். இன்ஆர்கானிக், கனிமம். இர்ரெகுலர், ஒழுங்கற்ற. கீ, திறவுகோல். சாதாரணமா நம்ம சாவி என்று சொல்வோம், சாவி என்பது சரியான தமிழ் வார்த்தை இல்ல, திறவுகோல். ஜன்னல் நம்ம யூஸ் பண்றோம், ஆனா காலதர் அப்படிங்கிறது ஜன்னலுக்குரிய தூய்மையான வார்த்தை. கீபோர்டு, விசைப்பலகை. லேப்டாப், மடிக்கணினி. லைசன்ஸ், உரிமம். லிப்ட், மின் தூக்கி. லாரி, சரக்குண்டு. மேமல், பாலூட்டி. மெட்டல், உலோகம். மிசைல், ஏவுகணை. மார்ச்சுவரி, கிடங்கு. நெட்வொர்க், வலையகம். ஆர்கானிக், கரிமம். பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் சாதாரணமா நம்ம பாஸ்போர்ட்னு தான் சொல்றோம். சரியான தமிழ்ச்சொல் கடவுச்சீட்டு. பாஸ்வேர்டு, கடவுச்சொல்.
பெர்மனன்ட் நிரந்தரம் போட்டோகிராஃப் நிழல் படம் போட்டோ காப்பி ஒளிப்படி பிளானட் கோல் பிளாஸ்டிக் நெகிழி பிரிண்ட் அவுட் அச்சுப்படி ப்ரொபேஷனரி பீரியட் தகுதிக்கான் பருவம். அதாவது ஒரு வேலைக்கு நம்ம சேர்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வேலைக்கு தகுதியானதுதான் தகுதிக்கான் பருவம். ரிசீவர் அலை வாங்கி ரேடியோவே வானொலி அலை ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி நிலையம் சேட்டலைட் செயற்கை போல் ஸ்கேனிங் ஸ்கேனிங் வரி கண்ணோட்டம் சர்ச் என்ஜின் தேடுபொறி இதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா உள்ள சர்ச் என்ஜின் சப்ஸ்டான்சிவ் லா சான்று சட்டம் சக்சஷன் ஆக்ட் உரிமை சட்டம் டீ ஸ்டால் தேநீர் அங்காடி. நம்ம யாருமே தேநீர் குடிக்கிறீங்களா அப்படிலாம் நம்ம கேட்கறது இல்லை, டீ தான் யூஸ் பண்றோம். சரியான தமிழ் வார்த்தை தேநீர். டீ ஸ்டால்னா தேநீர் அங்காடி. டெக்னிக்கல் தொழில்நுட்பம் டெலிபிரிண்ட் தொலை அச்சு டெலக்ஸ் தொலை வரி டெம்பரரி தற்காலிகம் பர்மனண்ட்னா நிரந்தரம் டெம்பரேச்சர் வெப்பநிலை ட்ரெட்டர் துரோகி அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் நீயொலி வரி கண்ணோட்டம் விசா நுழைவு இசைவு வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு நாம் செல்வதற்கு தேவையான ஒரு விஷயம் வந்து விசா. அந்த நாட்டோட ஒப்புதல் நம்ம வாங்குறது அதான் நுழைவு இசைவு. இசைவுனா ஒப்புதல். விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு ரிட் அப்படின்னா வாரிசு உரிமை சட்டம். இந்த வகையிலே ஒரு சில ஆங்கில வார்த்தைகளும் அதற்குரிய சரியான தமிழ் வார்த்தைகளும் என்றபடியாக நம்ம இதுல பார்த்திருக்கோம். அடுத்ததாக ஒரு வினா, பொறு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க அப்படின்னு 2013 கேட்கப்பட்ட ஒரு வினா. பொறு என்ற அதனுடைய வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினையை செய்தவன் என்ற குறிப்புல வரக்கூடிய ஒரு வார்த்தை. பொறுத்தான் பொறுத்து பொறுத்தல் பொறுத்தவர். இதுல பாத்தீங்கன்னா அந்த வினை சேர்ந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ குறிக்கக்கூடியதாக அது வரும். இதுல பாத்தீங்கன்னா பொறுத்தான் என்பது வினை முற்று, பொறுத்து என்றால் வினை எச்சம், பொறுத்தல் என்றால் தொழிற்பெயர். ஆக சரியான விடை எதுதான்? பொறுத்தவன். சோ நம்ம வந்து அந்த பொருத்தி பார்க்கணும் அந்த விடை வந்து எந்த சொல்லுக்கு பொருத்தமா வருது, இதெல்லாம் தவறு என்று நம்ம பிரிச்சு பார்த்தோம்னாலே சரியான விடையை நாம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரு மரபு சொல் அறியக்கூடிய ஒரு வினா. மரபு சொல் அறிதல் ஏற்கனவே நம்ம முந்தைய வகுப்புல பார்த்துட்டோம். ஒவ்வொரு பறவை விலங்குகள் அவை எழுப்பக்கூடிய ஒலிகள் என்ற வகையில நம்ம பார்த்தோம். இங்க கேட்டிருக்காங்க மயில், மயிலின் அந்த குரல் நம்ம வந்து என்ன சொல்றோம்? கரையும் பிளிரும் அலரும் அகவும். இந்த மாதிரி நான்கு வார்த்தை கொடுத்திருக்காங்க. மயிலுக்குரிய சொல் எது என்று பார்த்தோம்னா அகவும் என்பதுதான் சரியான விடை. இந்த கரையும் புளிரும் அலரும் எல்லாம் கிடையாது. மயில் என்பதனுடைய மரபு சொல் அந்த அதனுடைய குரல் ஒலியை நம்ம என்ன சொல்றோம்னா மயில் அகவும் என்று சொல்லுவோம். அது ஒரு சான்றான ஒரு இது பார்த்திருக்கோம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். நிறைய வரிசையா ஒரு நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை சொற்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த சொற்களை நாம எப்படி வரிசைப்படுத்தலாம், அதாவது அகர வரிசைப்படுத்தல். இப்ப நம்ம உயிர் உயிரெழுத்துக்கள் பாக்குறோம் என்று அவ் வரை வரிசைப்படி நம்ம பார்க்கணும். கொடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல அந்த வரிசைப்படி நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல உயிரெழுத்தையும் கொடுத்து உயிர்மை எழுத்துற தொடரக்கூடிய வார்த்தைகளையும் கொடுத்திருப்பாங்க. சான்றாக இப்ப அண்ணன்னு கொடுத்து வந்தான் அப்படின்னு கொடுத்து நம்ம எடுத்தோடனே வாவை வந்து எடுக்கக்கூடாது. உயிர் எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு தான் முதன்மை, அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் வரும். நம்ம இதை எப்படின்னு பார்க்கப்படும். சொற்களை அகராதிப்படி வரிசைப்படுத்துவதே அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் எனப்படும். இப்ப அகராதி என்ற வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, டிக்ஷனரி. டிக்ஷனரியில எடுத்தோடனே எந்த எழுத்துக்கு முதன்மையா கொடுத்துருப்பாங்க ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ABCD அந்த வரிசைப்படி இருக்கும். கடைசியில தான் இப்ப நம்ம வந்து எஸ்ல தொடங்கக்கூடிய இப்ப ஸ்டேஷனரி என்ற வார்த்தை எடுக்கணும்னா அந்த எஸ் வரிசைக்கு போனாதான் அதற்குரிய பொருளை நம்ம பார்க்க முடியும். இப்ப அகராதிப்படி வரிசைப்படுத்தல் என்றன்னா தமிழ்ல உள்ள டிக்ஷனரிக்குரிய பெயர் வந்து அகராதி. இப்ப தமிழ்ல வந்து என்ன எழுத்து முதல்ல இருக்கும்? ஆதான் இருக்கும். இப்ப அஇஇ அப்படி எல்லாம் அவ் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த கா வரிசை ங வரிசை அப்படி ஃபுல்லா வரும். அது போல நம்ம என்ன செய்யணும், கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள்ல
எந்த வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கியிருக்கு, எந்த வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கியிருக்கு என்பதாக அதை வரிசைப்படுத்தி முதல் எழுத்தை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எழுத்துக்கு நம்ம போகணும். முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் முதன்மை, அடுத்த எழுத்து தான் உயிர்மை எழுத்துக்கு முதன்மை கொடுக்கணும். இது முதல் எழுத்தை பொறுத்தி உள்ளது. அதுக்கு அடுத்து இரண்டாவது எழுத்துலையுமே என்ன செய்யணும்னா இக்குல இருந்து இன் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த வரிசைப்படி நம்ம இந்த சொற்களை மாற்றி அமைக்க வேண்டும். நம்ம உதாரணங்கள் பார்ப்போம் சரிங்களா. இப்ப உயிரெழுத்துக்களை எப்படி வரிசைப்படுத்தலாம், என அந்த 12 எழுத்துக்கள் அவ் வரைக்கும் வரிசைப்படுத்திக்கணும். இப்ப எழுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்க, ஒட்டகம், இலை, அருமல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல முதல்ல என்ன எழுத்து இருக்குது வரிசைப்படி பார்த்தோம்னா ஆ இருக்குது. அப்ப முதல் வார்த்தைய நம்ம அரும்புன்னு கொண்டு வந்து அடுத்து அ இ, அப்ப இ வருது, இல வர மாதிரி எழுத்து இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும், இலை தான் ரெண்டாவது ஆப்ஷனா எடுத்துக்கணும். அடுத்து அரும்புக்கு அடுத்து இலை, அடுத்து ஊஞ்சல் இருக்கு, ஓகிறது கடைசியா உள்ள ஒரு எழுத்து தான். சோ ஊஞ்சல் என்பது மூன்றாவதாக வரும். நான்காவதாக வரக்கூடியது ஒட்டகம். சோ இந்த கொடுத்திருக்கிறதுல வந்து அரும்பு, இலை, ஊஞ்சல், ஒட்டகம் என்பதுதான் கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுல சரியான வரிசை. மெய் எழுத்துக்களை வரிசைப்படுத்த, மெய் எழுத்துக்களை எப்படி முதல் எழுத்திற்கு அடுத்து அடுத்த எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அதனை வரிசைப்படுத்த வேண்டும். எப்படி வரிசைப்படுத்தணும், இப்ப நன்மை எல்லாமே பாருங்களேன் முதல் எழுத்து நாவா தான் இருக்கு, அதுக்கு அடுத்த எழுத்தை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல வரிசைப்படுத்த போறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப நன்மை, நம்பகம், நல்லது, நட்சத்திரங்கள் இப்படி இருக்கு, இதுல எல்லாமே நாவில தொடங்குதுங்க. அப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னா மெய்யெழுத்துக்களுடைய வரிசையில நம்ம கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும், இன் இருக்கு, இம் இருக்கு, இல் நல்லதுல இல், நட்சத்திரங்கள்ல இட்டு. இப்ப க ங ச ந இந்த வரிசையில நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ட என்பது இப்ப கொடுத்திருக்கிற வார்த்தைகளை முதன்மது ம, அடுத்து இல், அடுத்து இல். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல் வார்த்தையா நட்சத்திரங்கள்னு எழுதணும், அடுத்தது நம்பகம்னு எழுதணும், அடுத்து நல்ல அந்த கால இருந்து நான் வரைக்கும் உள்ள வரிசைப்படி பார்த்து எந்த வார்த்தை முதல்ல வரக்கூடிய எழுத்தை கொண்டிருக்கிறது, எந்த வார்த்தை இறுதியாக வரக்கூடிய என்பதாக நாம் அதை வந்து சீர்படுத்தி கொண்டு விடையே பார்க்கணும். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இந்த நாளும் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் எல்லாமே இருக்குது, எல்லா வார்த்தையிலையும் முதல் எழுத்து நாவா இருக்குது, மற்றதை வச்சுதான் நம்ம இரண்டாவது எழுத்தை வச்சுதான் இதெல்லாம் பிரிக்கிறோம். இதுக்கும் வந்து 2013 கேட்கப்பட்ட ஒரு வினா பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி காண்க அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வீண், வீழ்ச்சி, வீடு, வீதி, நான்கு வார்த்தை. இந்த நான்கு வார்த்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வீண், வீழ்ச்சி, வீடு, வீதி. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. மூன்றாவது வீழ்ச்சி, வீண், வீதி, வீடு. நான்காவது வீழ்ச்சி, வீடு, வீதி, வீண். இப்படி இந்த நான்கு வார்த்தையை மாத்தி மாத்தி கொடுத்துருக்கும் போது முதல் எழுத்து எல்லாத்துலயுமே வி என்றுதான் இருக்குது. அடுத்த உள்ள மெய்யெழுத்தை பொறுத்துதான் நம்ம இதை மாத்த போறோம். இந்த மெய்யெழுத்துக்களை பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி என்பது கடைசியா வரக்கூடியது. ஏன் அப்படி, அது ழாவ்ல வருது, வீடுல ட, வீண் டாவுக்கு அடுத்து வரக்கூடிய ந, வீதி ட ந த ந பாம அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப முதல் வார்த்தை வீடுன்னு இருக்கிற ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஒரு விடை. வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. ஏன் ட அடுத்து வரும், ட ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து ந வரும், அடுத்து த வரும், கடைசியா இழ் வரும். இந்த யாராவா அப்படி சொல்றோம் இல்லையா. அப்ப வீழ்ச்சி என்பது கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தையா உள்ளதுதான் சரியான விடை. இப்படி நம்ம இந்த அகர வரிசைப்படுத்துதல்ல முதல்ல உயிரெழுத்துக்கு அது கொடுக்கணும், உயிரெழுத்து தாண்டி உயிர்மை எழுத்துக்கு முதன்மை கொடுக்கணும், உயிர்மை எழுத்து முதல் எழுத்து எல்லாமே ஒரே எழுத்தா வரக்கூடிய பட்சத்துல இரண்டாவது எழுத்து மெய்யெழுத்தாக வரும் பொழுது
அதை வரிசைப்படுத்தி நம்ம கா முதல் நா வரை இக்கு முதல் இன் வரை சொல்றோம் இல்லையா, அந்த வரிசைப்படி நம்ம அதை ஒழுங்குபடுத்தி சரியான விடையை காண வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய 20 வரியில 13 பகுதி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்ற இந்த 3 வார்த்தைகள் எல்லா இதுலயுமே இருக்கணும். ஒரு சொற்றொடரில் பெயர்ச்சொல் எழுவாய் எனப்படும். அவன் வந்தான் என்பதில் அவன் என்பது எழுவாய், வந்தான் என்பது பயனிலை. எழுவாய் என்பது பெயர்ச்சொல், பயனிலை என்பது எழுவாய் செய்த வினையை விளக்கும் வினைச்சொல். அதாவது அவன் வந்தான் என்பதில் வந்தான் என்பது பயனிலை. பயனிலை ஒரு வசனத்தில் பொருள் வினைச்சொல் பயனிலை எனப்படுகிறது. ஆக எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த மூன்றும் ஒரு இதுல இருக்குதான். அதை நம்ம வந்து ரீஆர்டர் பண்ணி மாத்தி மாத்தி சரியான வகையில அதை எழுதணும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் வாக்கியம் மட்டும் இல்லாம அறிஞர்களுடைய ஒரு மேற்கோள் அதெல்லாம் இருக்கும். சில சமயம் பழமொழிகள் இருக்கும், இதெல்லாம் கவிதை வரிகளும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம எது முதல்ல வரும் என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டாக, எழுந்தவுடன் சென்றான் மோகன் பள்ளிக்கு காலையில். 5 வார்த்தை இருக்குது, எழுந்தவுடன் சென்றான் மோகன் பள்ளிக்கு காலையில். அப்ப சப்ஜெக்ட் எது, மோகன். மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான். அப்ப இதெல்லாம் அந்த வார்த்தைகளை நம்ம சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த சரியான சொற்றொடரை கொண்டு வர வேண்டும். பிறர் தர தீதும் வாரா நன்றும். இது வந்து ஒரு இலக்கிய தொடர் தான். அது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதுதான் இது குறி. இதெல்லாம் தெரியும், இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற அந்த தொடரை தெரிஞ்சவங்க தான் இதை கரெக்டா அரேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய இந்த சான்றுகளை அறிஞர்கள் பெருமக்கள் சொன்னதை நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கணும். இப்ப 6-10 வரை உள்ள புத்தகங்களை முழுமையா படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுல வரக்கூடிய இந்த மேற்கோள்கள் இதெல்லாம் நம்ம வந்து சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்பது ஒரு அறிஞரை பற்றிய ஒரு சொற்றொடர். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்பது மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ப அந்த தொடர் சரியா தெரிஞ்சிருந்தாதான் முதல் வார்த்தை எது, இரண்டாவது வார்த்தை எது என்பதை நாம் கண்டறிய முடியும். அடுத்து, மக்கள் வாழ்வை செயற்கை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்றனர். விடை என்ன, மக்கள். நம்ம பொருத்தி பார்க்கணும், வார்த்தையை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் என்பதையும் பார்த்து கூட, தெரியாட்டா கூட தெரிஞ்சதை நம்ம அந்த ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சொல்லி பார்க்கணும் எது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்ற, இன்னைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல இயற்கையாக உள்ள அந்த மூலிகைகள் அந்த தாவு வகைகள் இதுதான் நமக்கு நல்லதுங்கிறத நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சாச்சு. பீஸா பர்கர் எல்லாம் இப்ப போர் அடிச்சு போச்சு, நல்லது இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தினசரி ஒரு கீரை சாப்பிடுவது கண்ணுக்கு மிகவும் நல்லது என்றதெல்லாம் இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சு. அது போல சாமை வரகு கேழ்வரகு தானியங்களை வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி உணவுல வந்து நமக்கு போதுமான சத்துக்களும் கிடையாது, அது நம்முடைய உணவுல வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை அளவு குளுக்கோஸ்ங்கிற அந்த லெவல் வந்து அது அதிகரிச்சிருது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சிறு தானியங்களை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு நாள்ல ஒரு வேளையாவது சமைக்காத உணவை இயற்கை உணவை நம்ம சாப்பிடணுமா. சமைக்காத உணவுன்னா அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நேரம் ஒரு காலை உணவா வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கூட நம்ம பழங்கள் மட்டும் கூட சாப்பிடுறது கூட நம்ம உடம்புக்கு நல்லது. இப்ப அதெல்லாம் வந்து மக்கள் அந்த செயற்கை வாழ்வை விட்டு வேகமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த துரித உணவு, இந்த துரித உணவு வந்து சாப்பிடுறதுக்கு வேணா சுவையாகவும் சீக்கிரமா நமக்கு கிடைச்சிருதுங்கிற மாதிரி இருந்தால் கூட அது நம்முடைய வாழ்நாளை சீக்கிரமாக அழித்து விடும். அதனால மக்கள் வந்து இன்றைக்கு செயற்கை வாழ்வை விட்டு இயற்கை வாழ்வை நாடக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம் என்ற சொற்றொடர் கூட நமக்கு இன்னைக்கு வாழ்வியலுக்கு தேவையான ஒரு செய்தியாக நாம் காணலாம். அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல்னா, ஒரு விடை கொடுத்திருப்பாங்க, இது என்ன வினா, அதுக்கேத்த வினா எது,
அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது அந்த 20 தலைப்புல 16வது தலைப்பாக இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் என்று பார்க்கலாம். இல்ல வினாவிற்கேற்ற விடையை தேர்ந்தெடுத்தல், ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கும். கொடுத்திருக்கும் சொற்றொடர் விடை வடிவத்தில் இருந்தால் அதற்குரிய சரியான வினாவை கொடுக்கப்பட்டிருக்கும் 4 வினாவில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்றொடர் வினா வடிவத்தில் இருந்தால் இதற்குரிய சரியான விடையை கொடுக்கப்பட்டிருக்கும் 4 விடையில் இருந்து நாம கண்டுபிடிக்கணும். அப்ப வினானா எத்தனை வகை, விடைனா எத்தனை வகை என்றதையும் நாம வந்து இதுல பாக்கணும். வினா வந்து 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். வினா கம்மி, விடை அதிகம். இப்ப என்னென்ன வினாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. நாம் எதிர்பார்க்கும் கருத்தை பெறுவதற்கு ஒருவரிடம் எவ்வாறு வினவ வேண்டும் என்பது விளக்குவது வினா பகுதி. என்ன எப்படி நம்ம கேட்கணும் வினா, எங்க கேள்வி நல்லா கேட்பேன், நான் பதில் சொல்றதாங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த திருவிளையாடர் இதுல வந்து தர்மி சொல்வார்ல, கேள்வியை நானே கேட்கிறேன் அதான் எனக்கு முடியும் அப்படின்பாரு. அப்போ அந்த வினா என்பது மிக எளிமையான ஒரு விஷயம். அந்த வகையில வினா வந்து 6 வகைப்படும்னு சொல்லி காட்டியிருக்காங்க நமக்கு. என்னென்ன வினா, அறிவினா, ஐய அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இந்த 6 வகையில வினாக்கள் இருக்கு. அறிவினா என்ன, தெரிந்தவற்றை மற்றவரிடம் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறது. இதுல வந்து பெருமாளுக்கு சொல்லுவாங்க அறிதுயில் அப்படின்னு சொல்லி. பெருமாள் வந்து கண்ணை இருந்திருப்பது போல படுத்த கோலத்துல பெருமாளுடைய 3 அம்சமாக சொல்லுவோம் நம்ம. அதாவது நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் சொல்லுவாங்க. நின்ற உட்கார்ந்திருக்கிற மாதிரி பெருமாள் சன்னதிகள் இருக்கு, படுத்திருக்கிற மாதிரி பெருமாள் சன்னதி இருக்கு. பெருமாள் வந்து முழுமையாக துயில்வதாக நமக்கு செய்திகள் இல்லை. அறி அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டேன். சில பேர் பாத்தீங்கன்னா அரக்கண்ணுதான் மூடியிருக்கும், ஆனா தூங்குற மாதிரி தோணும், ஆனா என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி சிலர் வந்து வேடிக்கையா நம்ம சொல்லுவோம் அறிதொயில் அப்படின்னு சொல்லி. அறிதொயில்னா தெரிஞ்சுக்கிட்டே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றது. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கவனா எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறிதல் அப்படின்னா தெரிந்து கொண்டு துயில்தல்லதான் அறிதொயில்னு சொல்லுவாங்க, பெருமாளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல இந்த இடத்துல அறி வினானா, வினா கேட்கிறோம் ஆனா அதுக்குரிய பதில் தெரியும் நமக்கு. பதில் தெரிஞ்சே நீ கேள்வி கேட்கிற, நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேக்குறாங்க, அதுக்காக அவருக்கு அது தெரிய திருக்குறளை எழுதியவர் யாருன்னு ஆசிரியர் கேக்குறாரு அப்படின்னா ஆசிரியருக்கு யாருன்னு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. சரியா, தெரிஞ்சுட்டே மாணவனை சொல்வதற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இப்ப சொல்லு, நீ சொல்லு திருக்குறளை யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்பது அறிவினா. அந்த விடையை தெரிந்து பிறரிடம் கேட்பது அதான் அறிவினா. தான் தெரிந்தவற்றவரிடம் கேட்பது அறிவினா. நேர்காணலின் போது நேர்காணல் செய்பவர் போட்டியாளரை பார்த்து கேட்பது. இது வந்து ஆசிரியரிடம் இன்னொரு உதாரணமா கொடுத்திருக்காங்க. நேர்காணல்னா இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல அந்த போட்டியாளரை தேர்வு செய்யக்கூடிய அந்த எக்ஸாமினர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து அவர் பதில தெரியாம கேட்கறதுன்னு இல்ல, அவருக்கு அந்த துறை சார்ந்த அறிவு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு. திருக்குறளை எழுதியவர் யார் என்பது இங்க உள்ள எடுத்துக்கள். அடுத்து அறியாத வினா, தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவரிடம் அறியா வினா. யார் யாற்று கேட்கிறது, மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது. ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துறாங்க, நடத்திட்டு முடிச்சுட்டு வெளியில போறாங்க, ஆனா அவர் நடத்துனது நமக்கு புரியல. நம்ம என்ன செய்யறோம், ஐயா ஐயா ஒரு சந்தேகம், ஒரு சின்ன சந்தேகம் ஐயா அப்படின்னு போய் நம்ம கேட்கறோம். அப்ப அது வந்து நமக்கு புரியாம தான் நம்ம கேட்கறோம். அதனால மாணவர் ஆசிரியரிடம் வினவுவது அறியாத வினா, அதாவது பொருள் அறியாத, விடை தெரியாத வினா. ஐயா இதற்கு என்ன பொருள் கேட்போம். அடுத்து ஐய வினா, இதுவா அதுவா, ஒரு ஆசிலேஷன், அது நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல, அந்த மாதிரி உள்ள வினா. அதுவா இதுவா என தெளிய முடியாத நிலையில் ஒரு பொருளை ஐயுற்று, ஐயுற்றுனா சந்தேகமுற்று, ஐயம் சந்தேகம், ஐயுற்று வினவும். ஐயம்னா பயம்னு கூட சொல்லலாம், ஐயுற்றுனா யோசித்து நம்ம கேட்கிறோம். வினவும் வினா ஐய வினா, அங்கே கிடப்பாம்பா கயிறா, கயிறு கிடக்கிற மாதிரி இருக்கு ஆனா அசையுது. அது வந்து அப்ப பாம்பா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பாம்பா கயிறான்னு புரிஞ்சுக்க முடியல. அதனால அங்கே கிடப்பது பாம்பா கயிறா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
அது ஐய வினா, சந்தேகத்தோட உள்ள ஒரு வினா. ஒரு பொருளை பிறரிடம் இருந்து பெறுவதற்காக உணவப்படும் வினா கொள்ளல் வினா. அதாவது நேர்முகம் கேட்காம மறைமுகமா கேக்குறது, தா அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் எனக்கு அது வேணும், வேணுங்கிறத அதாவது வேற முறையா கேக்குறது. எப்படி கேக்குறது? கோகுல், உன்னிடம் கூடுதல் இந்திய வரைபடம் உள்ளதா? கூடுதல் அப்படிங்கறதா இந்த இடத்துல நம்மளுடைய மனசை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப அவன்கிட்ட ரெண்டு பேனா இருக்கா அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேனா வச்சு யாரும் எழுத முடியாது, ஒரு பேனா வச்சுதான் எழுதலாம். ஸோ அப்ப வந்து என்ன அர்த்தம், ஏப்பா அவன்கிட்ட பேனா இல்லையா, அவன் திருப்பி நம்மகிட்ட கேட்டுருவான், ஆமா ஆமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டெப்பு கேட்டுருவோம். ஆக கொள்ளல் வினானா அதை வேண்டும், நமக்கு வேண்டும், கொள்ள வேண்டும் அதை என்பதற்காக கேட்கக்கூடிய ஒரு வினா கொள்ளல் வினா. உன்னிடம் கூடுதல் இந்திய வரைபடம் உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அடுத்து கொடை வினா, தன் பொருளை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவப்படும் வினா கொடை வினா. கொடை என்றாலே கொடுத்தல், கொடை வள்ளல் என்று சொல்வோம், இப்ப கூட பார்த்தோம் இல்லையா, பிறருக்கு கொடுப்பதில் எண்ணம் மிகுந்து உள்ளவர்களை நம்ம வள்ளல் என்று சொல்கிறோம். தன் பொருளை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவப்படும் வினா. நிக்கிற நிலைய பார்த்தோம் இல்ல, அவனுடைய முக அமைப்பு முக பாவமே வந்து கேக்குற மாதிரி இருக்கு, ஆனா வார்த்தையால அவன் கேட்கல, நம்ம உணர்ந்துக்கிறோம். அதை உணர்ந்துட்டு என்னப்பா எதுவும் பணம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்துல நம்ம கேட்கிறோம். அப்ப கொடை வினா, கொடுத்தல் என்ற நோக்கத்தை உள்நோக்கத்தை கொண்டதாக உள்ள ஒரு வினா வேண்டுமா என்று கேட்போம். அடுத்து ஏவல் வினா, ஒருவர் ஒரு செயலை மற்றவரை செய்விக்க வேண்டும் என்பதற்காக வினவுவது ஏவல் வினா. ஏவுதல் சொல்றோம்ல, சொல்லுவோம் வேலையால்னு சொல்லுவோம். ஏவுதல்னா கட்டளையிடுதல், என்ன இதை படிச்சியா, இதை செஞ்சியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்போ படித்தாயா செய்தாயா என்பதெல்லாம் நீ படிக்கணும், அந்த செயலை நீ செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அந்த வினா இருக்குது, ஏவல் வினா. இப்படியாக வினா வகைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அந்த வினாக்களுக்குரிய விடைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த விடைகள் என்ற பகுதியில நம்ம பார்க்கணும். வினாவிற்கு ஏற்றவாறு பதில் அளிப்பது விடையாகும். விடை வந்து எட்டு வகைப்படும். என்னென்ன விடை? சுட்டு மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உணர்த்தல் விடை, கூறல் விடை, இனமொழி விடை. இத்தனை வகையா பதில் சொல்லாமா பாருங்க. சுட்டு விடை, சுட்டு விடைனா என்னது? கேட்கப்படும் கேள்விக்கு ஒன்றை கருதி அல்லது சுட்டிக்காட்டி விடையளிப்பது சுட்டு விடை எனப்படும். சுட்டு என்பதாலே பார்த்தோம்னா அதுல உள்ள வார்த்தை வந்து இது அது அப்படி வரும், சரிங்களா? நம்ம சுட்டி சொல்றோம் இல்லையா, இதான் அது, அவன் தான், நீங்க கேட்டாலு, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இடத்துக்கு வழி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சுட்டு விடை. கோவிலுக்கு செல்லும் வழி இதுதான் என்று நம்ம வந்து ஒரு இடத்தையோ ஒரு ஒரு நபரையோ நீங்க தேடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த அவர் தாங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டு. இப்ப இதுக்குரிய சரியான ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கலாம். இலக்கியத்துல அக இலக்கியங்கள்ல பெரும்பாலும் ஒரு தலைவன் ஒரு தலைவி அப்படிதான் சொல்லியிருப்பாங்களே தவிர, கோகிலாவோட கணவன் ராமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த ஒரு இலக்கியத்திலயுமே கிடையாது, சரியா? அகன் ஐந்துளை வந்து சுட்டி ஒருவர் பெயர் அப்படிங்கிறது ஒரு நூற்பா. அதாவது இவங்கதான் அப்படின்னு சொல்லி, அதாவது நேரடியா ஒருவரை பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இலக்கியங்கள்ல ஒரு தலைவன் ஒரு தலைவி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அது போலதான் சுட்டி அப்படிங்கிற குறிப்பிட்டு சொல்லுதல் அப்படிங்கறதா இந்த இடத்துல. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படிங்கிறது அகன் ஐந்தெண்ணில தலைவன் தலைவியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யாரையும் குறிப்பிட்டு இந்த தலைவன் இவன் இப்படி பண்ணா, யாரையுமே நம்ம இப்படி புறம் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம், இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சிறந்த பண்பு. அந்த வகையில சுட்டுதல் அப்படின்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லி குறித்து சொல்லுதல். இப்ப கோவிலுக்கும் செல்லும் வழி இதுதான் என்று ஒருவர் விடை சொல்றாங்க அப்படின்னா அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விடை. மறை விடை, மறை விடைனா வினாவிற்கு எதிர்மறையாக கூறும் விடை மறை விடை எனப்படும். நீந்துவாயா என்று கேட்டால் நீந்த மாட்டேன், கட்டன் ரைட்டா சொல்லிடுது, தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிடுது.
சோ நீந்துவாயா என்ற கேள்விக்கு நீந்த மாட்டேன் என்று எதிர்மறையான ஒரு பதிலை சொல்வது மறைவிடை. நேர்விடை, வினவும் வினாவிற்கு உடன்பாட்டு பொருளில் விடையளித்தல் நேர்விடை. நேர் மாறாக அப்படின்னு சொல்லுவோம்ல, நேர்மறை எதிர்மறை சொல்லுவோம்ல, அதான் இங்க விஷயம். மறைவிடைனா எதிர்மறையா உள்ளது, நேர்விடைனா நேரான விடை. கேட்டதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லாம நேரடியா சொல்றது. என்ன சொல்றது, நாளை அலுவலகம் செல்வாயா? செல்வேன். போவியா? ஆமா போவேன். முடிஞ்சு போச்சு. நேர்மறையா உடன்பாட்டு வகையில சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவான இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையான ஒரு பதில் நேர்விடை. நாளைய அலுவலகம் செல்வாயா? செல்வேன் அப்படின்னு சொல்லி நேர்மறையாக சொல்றது. அடுத்து ஏவல் விடை. என்ன ஏவல் விடை? எந்த வினாவுக்கு? வினாவில் உள்ள செயலை வினவியவரை செய்ய சொல்வது ஏவல் விடை. வினவியவரையே ஏவுவதால் ஏவல் விடைன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலை சொல்றாங்க, இல்ல நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஏவல் விடை. நம்ம வந்து இந்த வேலையை செய்ய சொல்றோம், அதை மறுத்து நீயே பாத்துக்க, இந்த கடைக்கு போயிட்டு வரியா, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம். கடைக்கு செல்வாயா, நீயே செல் சொல்லி திருப்பி அவங்க வந்து கேட்டவங்களையே ஏறி அந்த பணியை செய்ய வைப்பது, இதுதான் ஏவல் விடை. அவன் வந்து போகலைங்கிறத அவன் சொல்லல, கடைக்கு செல்வாயானா நேர்விடை. நாளை அலுவலகம் செல்வாயா? செல்வேன். அவன் நேரடியா சொல்லிட்டான். ஆனா கடைக்கு செல்வாயானா செல்ல மாட்டேன், மறைவிடையும் இல்ல, போவியா போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லல. என்ன சொல்றான் திருப்பி மூன்றாவதாக ஒரு பகுதியா என்ன வருது, நீயே செல் அப்படின்னா நம்மள வந்து திருப்பிக்கிட்டு அவங்க ஏவி விட்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க, அதனால அது ஏவல் விடை. வினா எது? வினாதல் விடை. அப்படின்னா என்னது? எதிர்கேள்வி கேக்குது. எப்ப பார்த்தாலும் எதிர்கேள்வி கேட்காது அப்படிம்பாங்க வீட்டுல எல்லாம். சரியா? அவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா நம்ம ஒண்ணு சொன்னோம்னா எதிர் பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது, கேட்கப்படும் வினாவிற்கு விடை வினாவாகவே கூறுவது. வினா எதிர் வினாதல் விடை. என்னது வினா எதிர் வினாதல்? எடுத்துக்காட்ட பார்ப்போம். நீ தேர்வுக்கு படித்தாயா கேட்டா படிச்சேன்னு சொல்லணும், படிக்கலைன்னு சொல்லணும். என்ன சொல்றான், படிக்காமல் இருப்பேனா? படித்தாயானா படிக்காமல் இருப்பேனா? படிச்சுட்டேன் அப்படிங்கறத வந்து வேற மாதிரி சொல்றாங்க, அது வினா எதிர் விடுது. இப்ப அந்த பணம் தரியா? இருந்தா தரமாட்டேனா அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. நான் பணம் தரியா அப்படின்னா இருந்தா தரமாட்டேனா என்ன இருந்தோம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அது வந்து எதிர்மறையான ஒரு பொருளை தருது. இதுல என்னன்னா கேள்விக்கு எதிர்கேள்வி, வினா எதிர் வினாதல். ஆனா அதுதான் விடை அதுக்கு. நீ தேர்வுக்கு படித்தாயா அப்படின்னா படிக்காமல் இருப்பேனா, படிச்சுட்டேன் அப்படிங்கிறத மாத்தி ஒரு கேள்வியா சொல்றது வினா எதிர் வினாதல் விடை. கேட்கப்படும் வினாவிற்கு விடையானது வினாவாகவே கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. ஒரு வேலைய செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா அதனால் தனக்கு ஏற்பட்ட ஒரு விளைவை சொல்வது உற்றது உரைத்தல் விடை. என்ன நேர்ந்தது என்பதை, அந்த அந்த வேலையை செஞ்சதுனால எனக்கு என்ன நேர்ந்தது என்பதை உரைத்தல். வினவப்பட்ட வினாவிற்கு தனக்கு நேர்ந்ததை, தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்வதாக விடை கூறுவது உற்றது உரைத்தல் விடை. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம அந்த கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருண்மையில் இதில் உற்றது உரைத்தலாக வரக்கூடிய விடை எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் அதுதான். இப்ப நீ பாடுவாயா அப்படின்னா பல் வலிக்கிறது. பாடுறாயானா பல் வலிக்கையில பாட முடியுமா? முடியாது. அப்ப அது வந்து உற்றது உரைத்தல் விடையாக இங்க எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம். அடுத்து உருவது கூறல். கேட்கப்படும் வினாவிற்கு தனக்கு நிகழப்போவதை கூறுவது. இப்ப நடந்தது இல்ல, இனிமே என்ன ஆகும் அப்படிங்கிறது. இப்ப வந்து இந்த வேலையை செய்யறியான கை வலிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத மாத்தி உருவது கூறல். இதை செய்யறியா அப்படின்னா எனக்கு கை வலிக்குமே அப்படின்னு சொன்னா என்ன, இந்த வேலையை செய்வதால எனக்கு என்ன நேரப்போகிறது, என்ன நிகழப்போகிறது என்பதை பதிலாக கூறுவது உருவது கூறுதல் விடை. கேட்கப்படும் வினாவிற்கு தனக்கு நிகழப்போவதை கூறுவது உருவது கூறுதல் விடை எனப்படும். எடுத்துக்காட்டாக
எட்டிக்காய் சாப்பிடுகிறாயா? எட்டிக்காயோட தன்மை என்ன? கசப்பு தன்மை. இப்ப சாப்பிடுகிறாயா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாம எட்டிக்காய் சாப்பிடுகிறாயா கேட்டா கசக்கும் என்பது பதிலாக வந்தால் அது என்னது? உருவது கூறுதல் விடை என்பதாக இந்த விடைகளின் வகைகளை நாம் பார்க்கிறோம். இனமொழி விடை. இனமொழி விடை என்றா செட்டிநாடு பக்கம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடைக்கு போனோம்னா அவங்க வந்து எதிர்மறையான பதில சொல்ல மாட்டாங்களாம். என்ன சொல்ல மாட்டாங்க? இப்ப நீங்க போய் அரிசி இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அரிசி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்கிற வார்த்தையை செட்டிநாட்டு பகுதியில அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப அரிசி இல்லை இருக்கிறதா, பருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க வந்து செவிடன்னு நம்ம நினைச்சிட கூடாது. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்றியே அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க என்ன இதுன்னா அது இல்ல அப்படிங்கறத சொல்லாம வேற ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம குறிப்பால அந்த பொருளை உணர்ந்துக்கணும் அப்படிங்கறது அர்த்தம். கேட்கப்படும் வினாவிற்கு வேறு ஒரு விடையை கூறுவது இனமொழி விடை எனப்படும். எப்படி? நீ ஆடுவாயா அப்படின்னு கேட்டா ஆடமாட்டேன்னு சொல்றது இல்ல, நெகட்டிவா. நான் பாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆடு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த அதற்கு இனமான ஒரு பதில சொல்வது. அந்த பருப்பு உள்ளதா, வணிகரிடம் சென்று பருப்பு உள்ளதா என்று கேட்டால் பயிர் உள்ளது என்று சொல்வான் என்று எழுகியதுல இலக்கண நூல்கள்லாம் எடுத்துக்காட்டா காட்டியிருப்பாங்க. பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா பயிர் இருக்குது. அதுபோல நீ ஆடுவாயா என்று கேட்டா நான் பாடுவேன்னு சொல்றது. அதற்கு இனமான வேறு ஒன்றை உடன்பாட்டு பதிலாக சொல்வது, அதுதான் இங்க முக்கியம். எதிர்மறையா சொல்லாம உடன்பா ஆடுவாயானா பாடுவேன் என்று சொல்வது இனமொழி விடை என்பதாக நாம் அறிகிறோம். அப்ப ஒவ்வொரு விடைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. சோ அந்த தன்மையை பொருத்தி பார்த்து சரியானதை நாம் கூற வேண்டும். அடுத்து ஒரு தலைப்பு, எதிர் சொல்லுதல். இப்ப பெரும்பாலும் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் பாடத்திட்டம் என்பது தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட பாடத்திட்டம் என்பது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள நூல்கள், அதிலும் குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட நூல்கள். அதாவது சமச்சீர் கல்வி என்று இருக்கிறது இல்லையா, இந்த சமச்சீர் புத்தகத்தை 6 இருந்து 10 வரைக்கும் உள்ளத முழுமையா படிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன முழுமையா படிக்கிறதுனா அதுல செய்யுள் பகுதி இருக்கும், உரைநடை பகுதி இருக்கும், இலக்கண பகுதி இருக்கும், எல்லாத்துலயுமே இந்த அறிஞ்சல் பொருள் அதாவது பொருள் தருகை இருக்கும், எதிர் சொல் இருக்கும், பிரித்தறிதல் இருக்கும், பகுவத உறுப்பிலக்கணம் இருக்கும், இலக்கண குறிப்பு அறிவு, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், ஒண்ணு விடாம படிக்கணும். அப்பதான் நம்ம சரியான ஒரு விடையை தர முடியும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா சரியான விடை என்று பொருத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு இருக்கணும். நினைவாற்றல் மிகவும் ரொம்பவே முக்கியம். நினைவாற்றல் இல்லைன்னா இலக்கியங்கள்ல எல்லாம் இலக்கணங்கள் எல்லாம் நம்ம வந்து மதிப்பெண் பெறுவது மிகவும் கடினம். சோ நம்ம படிச்சதை ஆழ்ந்து படிக்கணும், நினைவாற்றலோட அதை வந்து பதில் சொல்வதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர் சொற்கள்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உடன்பாட்டு விடை, எதிர்மறை விடை என்று பார்த்தோம்னா நேர் விடை, மறை விடை எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி நேர்மறையான சொற்கள் சொல்வது அறிஞர் பொருள், எதிர்மறையான சொற்களை விடையாக சொல்வது எதிர் சொற்கள் அறிதல், எதிர் சொல் அறிதல், பிரித்து அறிதல், பொருந்திய சொல்லை அறிதல், பொருந்தாத சொல்லை அறிதல், இதெல்லாமே ஒவ்வொரு பகுதியா இருக்குது. அந்த வகையில எதிர் சொற்கள் என்பது என்னன்னா ஒரு சொல்லின் எதிர்மறையான பொருளை குறிக்கும் சொல் எதிர் சொல். 2 சொற்களும் எதிர்மறையான பண்புகளை கொண்டிருக்கும். மாத்தி மாத்தி எப்படி? இரவு பகல், இன்பம் துன்பம், அகம் புறம். நம்ம பார்த்தோம்ல அகத்தினை புறத்தினை பார்த்தோம். அகவல் கிட்டுதல், அஞ்சுதல் அஞ்சாமை நூல் இருக்கு, திருக்குறள் இருக்குது. அஞ்சுதல் அஞ்சாமை வேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பது ஒரு திருக்குறள். சோ அஞ்சுதல் என்பது பயப்படுதல், அஞ்சாமைனா பயப்படாமை. அடி நுனி, இப்ப அடி கரும்பு, நுனி கரும்பு அப்படிதான் சொல்றோம்ல. நுனி கரும்புனா முதல் கரும்போட அந்த தோகையை ஒட்டி இருப்பது நுனி கரும்பு. அடி கரும்புனா அந்த வேரோட உள்ளது. இப்ப அடி என்பது நுனி என்பதற்கு எதிர்மறையாக உள்ள பொருள். இப்படியாக எதிர் சொற்களை நாம் அறியணும். எப்படி அறிகிறதுனா அந்த நூல்ல, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வரைக்கும் உள்ள பாட புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி வினாக்களை நல்லபடியா நம்ம நிறைய படிச்சிருந்தோம்னா
இந்த மாதிரி உள்ளதுல எளிமையா நம்ம பதில் சொல்ல முடியும். அது போக பாடத்துக்குள்ளேயும் நல்லா படிக்கணும், ஒரு எழுத்து விடாம படிக்கணும். என்ன சொல்ல போனோம்னா, அந்த 100 வினாக்கள் தமிழ் வினா சரியான விடை சொல்லணும் அப்படின்னு சொன்னா முழுமையாக படிக்கணும். இதை தவிர அதாவது 6-10 வகுப்பு வரை உள்ளது அதிகமான கேள்வி, 11-12 வகுப்பில் கொஞ்சம் குறைவான கேள்வி. இதையும் தவிர தமிழ் இலக்கிய வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய பெரிய புத்தகங்கள், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், பிறகு யார் யார் என்னென்ன நாவல்கள் எழுதுனாங்க, சிறுகதை ஆசிரியர்களுடைய பெயர், எந்தெந்த ஆசிரியர் எந்தெந்த கதை எழுதினாங்க. இப்ப ஜெயகாந்தனின் ஒரு பெருமை பெற்ற நாவல், பிரசித்தி பெற்ற நாவல் அப்படின்னு கொடுத்து 4 பேர் கொடுத்து ஏதாவது ஒண்ணுதான் அவர் எழுதுனதா இருக்கும், மற்றது வேற ஆள் எழுதுனதா இருக்கும். அப்ப நமக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கெல்லாம் குறியீட்டு சொற்கள் ஏதாவது வச்சு நம்ம நல்லா படித்து கொள்ள வேண்டும். இப்ப யாரோடயாவது ஒருத்தரோட சிறப்பு பெயரை கேட்டிருப்பாங்க. இப்ப இரட்டை காப்பியங்கள் அன்னைக்கே சொன்னேன், இரட்டை காப்பியங்கள் எது அப்படின்னு கேட்டா சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி ஒரு தொடர்புடைய ஒரு வினா, ஏற்றுமதி இறக்குமதி குறித்த செய்திகளை உள்ளடக்கிய சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்வி. அதுல பாத்தீங்கன்னா நற்றிணை கலித்தொகை, குறுந்தொகை 500, பரிபாடல் மலைபடு கடாம், பட்டினப்பாலை மதுரை காஞ்சி, இப்படி 2 நூல்களா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி பத்தி யார் ரொம்ப சொல்லியிருக்காங்கன்னா, பட்டினப்பாலையில தான் அந்த வணிக செய்திகள் அதிகம் இருக்கு. சோ பட்டினப்பாலை இருக்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்படின்னா பட்டினப்பாலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்த நூல்கள் செய்திகளை தருவது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னாதான் நம்ம இந்த ஆப்ஷன்ல உரைக்கி எடுத்து நம்ம சொல்ல முடியும். அதனால நிறைய செய்திகளை நாம் வந்து இலக்கிய செய்திகள், இலக்கிய தகவல்கள், இலக்கண தகவல்கள், நூல் ஆசிரியருடைய பெயர்கள், நூலினுடைய பெயர்கள், அது தோன்றிய காலம், இவ்வளவும் நம்ம படிச்சுதான் அந்த கேள்விகளுக்கு நாம் தெளிவான விடைகளை கூற முடியும் என்பதாக இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.